குப்பம்பாளையம் ஹரிமூர்த்தி ராஜா, பிரபாகர் ராஜா, ராமராஜா, ஆசிரியர் விநாயகம், தயானந்த ராஜா, யோகானந்த ராஜா சகோதரர்கள், தர்மராஜா ஆகியோருக்கும், கொல்லங்கொட்டாய் கிருஷ்ணராஜா, எல்ஆர்கே சக்கரபாணி, ராமமூர்த்தி மற்றும் அனைத்து ஆசிரியர் நண்பர்கள், ஊர் பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. தனது இனிய இசையால் எங்களது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டே இருக்கும் என் அண்ணன் இளையராஜாவுக்கு எங்கள் நன்றி. வெளுத்து கட்டிக்கடா என் தம்பி தங்க தம்பி, கொடிய ஏத்திக்கடா என் தம்பி தங்க தம்பி, வெளிச்சம் உன்னோட முன்னாலே வெற்றி உன்னோட பின்னாலே, வெளிச்சம் உன்னோட முன்னாலே வெற்றி உன்னோட பின்னாலே, வெளுத்து கட்டிக்கடா தம்பி தங்க தம்பி. உனக்கு ஏதும் கிடையாது வாட்டமோ வறுமையோ, உன்ன கண்ணால் பார்க்காது, எடுத்தத முடிக்கிற உன்ன போல ஆள் ஏது, எடுத்தத மறைக்கிற வழக்கம் உங்கிட்ட கிடையாது, வெளுத்து கட்டிக்கடா என் தம்பி தங்க தம்பி, கொடிய ஏத்திக்கடா என் தம்பி தங்க தம்பி. கொடுப்பதில் தம்பி நீதான் கர்ணன் இல்லை, எழவட்ட வயசுதான் ஆனா நீதான் கண்ணன் இல்லை, வாரித்தான் வழங்கத்தான் உனக்கு அதுக்கு மனசு இல்லை, வாழ்த்தத்தான் போற்றத்தான் உனக்கு அதுக்கு வயசு இல்லை, கொடுத்து சமைக்கிற கையும் இல்லை, எடுத்து கொடுக்கிற பையும் வெளுத்து கட்டிக்கடா என் தம்பி தங்க தம்பி, கொடிய ஏத்திக்கடா என் தம்பி தங்க தம்பி, வெளிச்சம் உன்னோட முன்னாலே வெற்றி உன்னோட பின்னாலே, வெளிச்சம் உன்னோட முன்னாலே அட வெற்றி உன்னோட பின்னாலே, வெளுத்து கட்டிக்கடா தங்க தம்பி, கொடிய ஏத்திக்கடா என் தம்பி தங்க தம்பி. அம்மா தாயே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஊரு நாடெல்லாம் சுபீட்சமா இருக்கணும், மாதம் மும்மாறி பொழிஞ்சு பயிர் பச்சையெல்லாம் நல்லபடியா வளரணும்.
என்ன பஞ்சாயத்தை மூஞ்சி துளிக்கிறீங்களா? கிராமம்னு இருந்தா பஞ்சாயத்துன்னு இருக்கத்தான் செய்யும். முழுக்குன்னா கோட்டு கோடுவீங்களே, நாயா பேய அலைவீங்க, பணத்தை தண்ணியா செலவழிப்பீங்க, அவன் சொல்றத பொத்திக்கிட்டு கட்டிட்டு வந்துருவீங்க. நான் சொன்னா உங்களுக்கு ஏழைக்காரமா போயிடும். என்னப்பா சுருளி வேலை, நீ என்ன சொல்ற? தலைவரையா, கிணறு ரெண்டு நலத்துக்கும் பொதுவா இருக்கு. என்னது 15 ஏக்கர் அங்க 7 ஏக்கர் தான், இதுல தண்ணியில சமபங்குன்னா என்னங்க நியாயம்? அங்க 15 ஏக்கர் எப்படி வந்துச்சு? எல்லாம் என் தங்கச்சியோட மஞ்சக்காணில வந்த வாழ்வு தானா? சும்மாவா கொடுத்தீங்க? நியாயமா சேர வேண்டியது சேர்ந்துருச்சு, அதுக்காக வயிறறிஞ்சா நான் என்ன பண்றது? மஞ்சக்காணி எங்கயா போக போகுது? நாளைக்கு சுழிவேலு மகன் உனக்கு மருமகளா வந்துட்டாங்கன்னா வட்டி முதல்ல சேர்ந்து வந்துட்டு போகுது. யோ நிறுத்துங்கய்யா, ஏன் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசுறீங்க? செத்தா வாழ்ந்த இல்ல நாய் போச்சு, இது முடிஞ்சு போன கதையா? உன் 7 ஏக்கருக்கு பாதி வாரம் தண்ணி பாய்ச்ச வேணும்னா அவன் 15 ஏக்கருக்கு மீதி நாள் எப்படியா போதும்? அதுக்கு நியாயமா நடந்துக்கணும்னு சொல்றேன். வாரத்துல 2 நாள் ஓன் வயலுக்கு, மீதி 4 நாள் சுருளிக்கு. ஆனா முதல் உரிமை உனக்கு தான், என்ன சொல்ற? சரி விடுங்க, வேற என்ன பண்றது? என்ன சுருளியாலே? நான் தீர்ப்பு ஏத்துக்கிறேங்க. யாராவது சிவனாண்டி மோன? ஆமண்ண. எங்க புறப்பட்ட? ஏண்ண மம்பட்டி எடுத்துக்கிட்டு சினிமாவுக்கு போவாங்க, வயலுக்கு தான். உங்க பாடு யோகம் தான், பஞ்சாயத்துல உங்க பக்கம் தீர்ப்பாயிடுச்சு, ஜமாயிங்கடா. நான் வரேண்ணா. ஏலே தண்ணி கட்ட வழி பண்ணிட்டீங்க, அடுத்து தாலி கட்ட வழியை பாருங்க. டோய் நானா மாட்டேங்கிறேன், குடும்பத்து போக எங்க அப்பா மாமா அடிச்சுக்கிறாங்க. அவங்க அடிச்சுக்கிட்டும் புடிச்சுக்கிட்டோம், நீ சண்மத்தை கெட்டியா புடிச்சுக்க. யார கேட்டா தண்ணி திருப்பின? யார கேக்கண? என்னடா திமுறா பேசுற, யாருகிட்ட வாலாட்டுற? ஒட்ட நறுக்கிருவேன் தெரியுமில்ல? நறுக்குற வரைக்கும் நாங்க என்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருப்போம்? நாங்க ஒண்ணும் கையில வளையல மாட்டிக்கிட்டுல. பெரிய சுப்ரீம் கோர்ட் வேலை விட்டு நாலு கிழட்டு பசங்க மரத்துல உட்காந்து பேசுறதெல்லாம் ஏத்துக்கணுமா? ஏண்டா இப்படி சத்தம் போட்டு பேசுறேன்? எவன் காதலையாவது விழுந்து வைக்க போகுது? ஊரை பகச்சுட்டா வேறோட கெடும்பாங்க. அதுக்காக அநியாயமா தீர்ப்பு அவனுக்கு பக்கம் சொன்னா நாம விட்டுறதா? முதல் பாத்தி அதை நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கடா. அவனுங்க பஞ்சாயத்துல பேசி சாதிச்சுக்கிட்டாங்க, நீங்க ஒரு வார்த்தை வாயத்தறது பேசுனீங்களா? டேய் முத்தையா, என்னடா அது, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் வேங்கற. என்னதா இருந்தாலும் அவரு உன் தாய் மாமன், கொஞ்சம் வாய அடக்கி பேசு. அந்த ஆள் அப்படி நினைச்சானா? தங்கச்சி குடும்பமாச்சு நினைச்சிருந்தா நம்மள கோர்ட்டுக்கு அலைய விட்டுருப்பானா? நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக விரோதத்தை வளர்த்துக்கிட்டே போகணுமா? அவ்வளவு பெரியவரை என் காதுபட மரியாதை இல்லாம பேசுறது நல்லா இல்லப்பா. சரிமா, உன் சகோதர பாஸ்த நான் மதிக்கிறேன், உங்க அண்ணன் மதிச்சானா? அதுக்குதான் கடவுளா பார்த்து கேச நம்ம பக்கம் ஜெயிக்க வச்சு உங்க அண்ணன் தலைகுனிய வச்சுட்டான். அதான் கடவுளா பார்த்து அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாரப்பா, அப்புறம் நீயே அவரை கேவலப்படுத்துற. சரி சரி, அதோட பேச்ச விடுங்க, பெருசா அண்ணனுக்காக பறிஞ்சுகிட்டு வந்துட்டான். ஓடி உள்ள. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடி குண்டு வைக்கிறாங்களாம். உலக மகாஜாவுடன் இருக்கிறீ, ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி குண்டு இல்ல, வெடி குண்டு அது வைக்கிறாங்களாம். அட அது இல்லையா, இந்த பயலுக ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி? நான் பிறந்ததுல இருந்து அந்த சத்தமே கேட்டதில்ல. அட அது இல்லையா, நான் பிறந்ததுல இருந்து இன்னும் வெடிச்சத்தம் என் காதல விழுந்ததே இல்ல. எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, பிறந்ததுல இருந்து என் காதல வெடிச்சத்தம் விழுந்ததில்ல. ஐயா இப்ப வெடிச்சத அந்த சத்தம் கேட்கலையா? என்ன இப்ப வெடி வெடிச்சத அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன். வெடி வைக்க போறியா? வெடி வச்சாச்சு வெடிச்சாச்சையா? வை போ. எங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு காதா கேக்காது?
என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய அடைச்சிட்டு போறான் அவன் ஊமை என்ன வெடி மருந்து நாத்தம் வருது வெடி சத்தத்தை காணு ஏயா நாத்தம் மட்டும் வருது வெடிச்ச சத்தத்தை காணமே அட நான் சொல்றது அது இல்லையா வெடி மருந்து நாத்தம் மட்டும் வருது வெடிச்ச சத்தத்தை காணியா உன் கூட பேசுறவன் எங்க போய் மோதிக்கலாம் இப்படி ஒரு செவடனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது இவனுக்கு எதுக்கு காது ரெண்டையும் அறுத்துட்டா என்ன நீ அவளோ ரோஸ் எடுக்கறவ ஏண்டி ஏன் வரப்ப நடக்கற இறங்கடி இறங்கடினா அப்படியே இரு ஐயோ அதல கால் வைக்காத நாத்து யோ என்ன இறங்கன்ற ஏறன்ற நான் என்ன பரண போக முடியும் நான் அப்படியே போவேன் அடி கழுத விசாரிக்க வேண்டியதானே எதுக்கு வெட்டி பேச்சு தங்கராசு என்னப்பா எது கூப்பிட்டீங்க வேண்டா இவன் பொண்ணு கிட்ட என்னமா கலாட்டா பண்ணியாம நானா செண்ப இவர் பொண்ணுகிட்டயா என்னப்பா அது புது கதையா இருக்கு வயசு பொண்ணு வரப்ப மேல நடந்து போறப்போ கைய புடிச்சு எடுத்துக்காயா இந்த பைய கைய புடிச்சுட்டானா என்ன அவனவா புடிச்சிருக்கா அப்பா நம்ம வரப்ப நடந்து வந்தா ஏண்டி ரோசம் கட்டவரை எங்க வரப்ப நடந்து வரேன்னு ஒத்த கையில தூக்கி எறிஞ்சேன் அப்படி சொல்ற சிங்க குட்டி நானா இல்ல இவன் பொய் சொல்றான் இவன் பொண்ணு மட்டும் அர்ஜுந்தர் மகளா எங்க நான் கைய புடிச்சிட்டேனே உங்க பொண்ணு சொல்ல சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் என் மக ஒண்ணு சொல்லல ஆனா கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு கோழி மூட்ட பய பேச்ச கேட்டா வந்து சரியா அப்படியே தொட்டுட்டான் என்ன தப்பு கால வித்தியாசத்துல உங்க ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிருக்கியே அவனும் கட்டிக்க போறவன் தானே பேசாம அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போகுது கல்யாணம் போயும் போய் இந்த குடும்பத்திலயே பெருசு அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காதுங்கிற அந்தஸ்துக்கு ஏத்த இடமா நல்ல படிச்ச அழகான பையனா பார்த்து இந்த ஊரே மூக்கு மேல வரல வைக்க முடியா ஜாம் ஜாம் கல்யாணத்தை நடத்தத்தான் போறேன் நீங்க எல்லாம் பார்க்கத்தான் போறீங்க என்னவோ இவன் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நாங்க எல்லாம் தவம் கிடக்குற மாதிரி பேசிட்டு போற இவன் சொத்து முழுக்க கொண்டு வந்து காலையில கொட்டினாலும் சரியா இவன் வீட்டுல மட்டும் நான் பொண்ணு எடுக்க மாட்டேன் என் பையன் இருக்கிற அளவுக்கு போயுமோ இந்த மூஞ்சியா பாரு ராதி மாதிரி கொண்டு நிறுத்துறேன் நெருப்பு இல்லாம புகையாது இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியாது ஆனா ஒண்ணு உன் பையன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் அவ்வளவுதான் பெருசு இந்த பேச்சு மட்டும் பேசாத தங்கராசு யாரு இந்த சிவனாண்டியோட ரத்தம்யா இந்த வட்டாரத்திலேயே என் பையன் தான் யோகிய தா உண்டு தா வேலை உண்டு இருப்பா வாசலிலே பூசணிப்பு வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்திலே எம்மனச தச்சு புட்டா தச்சு புட்டா பூவும் பூவும் ஒண்ணுக்க
சேனும் பாலும் பொங்கி வழியுது இப்போது புதுசு விளையாடாத உன்கிட்ட விளையாட யாருக்கு விளையாடுறது இன்னைக்கு ஊத்த விடுதல இந்த பாரு இது வரைக்கும் எந்த பொண்ணு என் மேல தண்ணி ஊத்துனது இல்ல நீ ஊத்திருவியா
இல்ல ஊத்திருவியான்னு என்ன விட்டா வேற யார் ஊத்த முடியும் இந்த வாங்க ஏன் கெடுப்பாருன்னு பேசாம உட்கார்ந்துட்டேன் யாரா பாத்திர போறாங்க சீக்கிரம் போ யார் பார்த்தா என்ன நான் போக மாட்டேன் அட போடின இவன் பாத்துட்டு சும்மா வரந்த நீ அந்த பையல புடிச்சு மரத்துல கட்டி வச்சிருக்க வேணாமா இல்ல கொஞ்சமாத அறிவு இருக்கா உனக்கு தப்பு பண்ணது உன் தங்கச்சிடா அன்னைக்கு வயல்ல கைய புடிச்சு இழுத்தாங்கிறதுக்காக அவன் வீட்டு வாசல்ல போய் கத்திப்புட்டு நான் அவமானப்பட்டது போதாதா அவங்கள மதிச்சு பேசுனது உன் தப்பு நான் அரந்தா முதல்ல வெட்டி இருப்பேன் அப்புறம் தான் பேசி இருப்பேன் அவங்க நல்ல நேரம் நான் இந்த ஊர்ல இல்ல இல்ல உனக்கு வேகம் தான்டா இருக்கு விவேகம் இல்ல அன்னைக்கு வயல்ல நடந்தது யாரா சொன்னா உன் தங்கச்சியா சொன்னா அம்மாவாசை பைய வந்து சொன்னா யோசிச்சு பாத்தியா இன்னைக்கு என்னடானா வழியில போற பையல துரத்திக்கிட்டு போய் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறானா என்னடா அர்த்தம் நம்ம பக்கம் இறங்கிக்கிட்டு இருக்குங்கிறது புரியல அவ கைய கால முறிச்சு வீட்ல கடடி நாயன்னு சொல்ல வேண்டியதானே இலைய மல்லாக்கப்படுத்து காரி துப்புனா நம்ம மார் மேல தாண்டா விழும் அவங்க ரெண்டு பேரும் நடந்துகிட்டத பார்த்தா விஷயம் முத்திடுச்சு போல தெரியுது வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி கரையை பலப்படுத்தணும் உன் தங்கச்சிக்கு சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடணும் என்ன புரியுதா அப்பா மாப்பிள்ளைய பத்தி கவலைப்படாத யாருடா அது புளிய மட்டிதான் சினிமா கூட்டம் வச்சிருக்கான் எனக்கு ரொம்ப நாள் சிநேகிதம் வசதியான இடம் படிச்சவன் தங்கச்சியை கண்கலங்காம பாத்துக்குவான் அப்ப சட்டுப்புட்டுன்னு காரியத்தை முடி சொல்லவிடுங்கப்பா கண்டார காணாதவங்களே சிரிக்காதீங்க சின்ன பைய மக்களே வணக்கம் அக்காவார்களே சிமையெல்லாம் பேர் பத்து சென்ற இடமெல்லாம் புகழ் பரப்பி வரும் கரகாட்டத்திலே பேர் போடு கமாட்சி என்பாத்தியோடு கச்சிதமான வணக்கம் அம்பளுக்கு அடங்கி போட்டு
இங்க அன்பன் நடந்துட்டு பாஜிபள்ள போல பொண்ணு இங்க எத்தனை பேரு ஜென்னு ஏஜிபள்ள போல பொண்ணு இங்க எத்தனை பேரு ஜென்னு கண்ணு நீ எனக்கு ஏத்த பொண்ணு ஏ மறுக்க வேணாம் கண்ணு நீ எனக்கு ஏத்த பொண்ணு புத்தி இல்லாம போச்சு உங்க அப்பன் கூட உனக்கு தெரியாதா போதாதுக்கு உங்க அண்ணன் வேற சேர்ந்துகிட்டு குதிக்கிறான் நான் என்னடி பண்ணுவேன் அதுக்கு இப்படி கண்ண முன்னாடி பிரிக்க சொல்றியா ஆமா மூஞ்சியும் மோகர கட்டியும் உங்க அப்பாக்கு தெரிஞ்ச வீடு ரெண்டாயிடும் இந்த பாருமா இங்க என்ன நடந்தாலும் சரி அந்த ஆளுக்கு என்னை கட்டி வச்ச நான் அருளி வதை அரைச்சு குடிச்சிட்டு செத்தாலும் சாவன தவிர அந்த ஆளு கட்டிக்க மாட்டேன் இது என்னடி இது கூத்தா இருக்குது ஆத்தாலும் புள்ளையுமா அழுது உட்கார்ந்துருக்கிறியா ஒண்ணு இல்லைங்க இவளுக்கு தலைய வலிக்குதுன்னு உட்காந்து அழுது தலையில ஏதாவது தேய்ச்சி விட்டீங்களா இல்ல அம்மாடி என்ன இது சின்ன புள்ள மாதிரி தலைவலிக்கலாம போய் அழுவாங்க அது ஒண்ணும் இல்லைங்க பொண்ணு பார்க்க வந்த நேரத்துல இவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க இல்ல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு என் பையனுக்கு பொண்ண ரொம்ப புடிச்சு போச்சு மருமக எப்படி இருக்கான்னு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கேட்டாலுங்க நான் என்ன பதில் சொல்றதுன்னா பாக்கலாம்னு வந்தேன் கல்யாணத்தை நினைக்கிறியா செருப்பு பிஞ்சு போகும் அவன் தான் மாப்பிள்ள நீதான் பொண்ணு இந்த கல்யாணம் நடந்தே தீரும் முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சாச்சு தெரியுமல்ல அப்பா கல்யாணத்துக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் வாங்க நான் இன்னைக்கே புறப்படுறேன் அதை செய்யடா முதல்ல மாமா செண்பகம் ஏன் இப்படி ஓடியார முகம்லாம் ரொம்ப அழுது வீணு மாதிரி இருக்கு மாமா என்னைய புளியம்பட்டியில இருந்து பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க மாப்பிள்ள சினிமா கொட்டக்காரன் அப்பாவும் அண்ணனும் நீ அவர்தான் கட்டிக்கணும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இவ்வளவுதானா நான் என்ன மாதிரி நினைச்சிட்டேன் அவர் நல்ல மாப்பிள்ளையும் கேள்விப்பட்டேன் சினிமா கொட்ட ஓனதானே கட்டிக்க டெய்லி ஓசில படம் பார்க்கலாம் மாமா நீங்களும் விளையாடாதீங்க நான் மனசு நொந்து போயிருக்கேன் நீங்களும் இப்படி பேசுனீங்க நான் ஏதாச்சும் ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்து போயிடுவேன் நான் இருக்கும் போது பேசக்கூடாது நல்லாத யாரோ வர மாதிரி தெரியுது நிலம பிரியா பிரசாத நம்ம கல்யாணத்துல உங்க வீட்டுக்கு விருப்பம் இல்ல எங்க வீட்டுக்கு விருப்பம் இல்ல அதுக்கு என்ன பண்றது நாம ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணியாகணும் செத்துறலாம்ங்கறீங்களா அச்ச பைத்திய கதை நான் பேசிக்கிட்டு நாம ஏண்டி சாகணும் ரெண்டு பேரும் வாழ்ந்து காட்டணும் சரி மாமா எப்ப கிளம்பலாம் உங்க அண்ணே வரதுக்குள்ள நாம போயாகணும்
இது மட்டும் நடக்கலனா நாளை காலையில நான் போனத தான் நீங்க பாப்பீங்க அந்த மரணம் பேசக்கூடாது நான் இருக்கும்போது ஏம்பா தங்கராசு சோழ கொல்லையில இந்த பொண்ணோட தனியா இருந்தியா ஆமாங்க அது தப்பு இல்லையா நாங்க தப்பா நடக்கலங்க இந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் நிக்க போறாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லி அழுதுச்சு நான் ஆறுதல் சொன்னேன் அவ்வளவுதான் நேரடியாவே கேக்குறேன் நீ இந்த பொண்ணை விரும்பறியா ஏமா நீ என்ன சொல்ற நான் கட்டிக்கிட்ட இவரை தான் கட்டிக்குவேன் இப்ப என்ன சொல்றீங்க ஐயா ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதுக்கு உத்தரவு போடுங்க நம்ம ஊர்ல கல்யாணமாகாத ஒரு ஆணும் பொண்ணும் தனிமையான இடத்துல ரகசியமா சந்திச்சு பேசினாலும் சரி இல்ல தப்பே பண்ணாலும் சரி பஞ்சாயத்தார் முன்னிலையில ஊர் அறிய அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் வழக்கம் யோ இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் இத நான் ஏத்துக்க முடியாது அட நீங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறது போன வருஷம் கல்யாணமான காத்தமுத்து பைய வேறொரு பொண்ணை கைய பிடிச்சு இழுத்துட்டாங்கிறதுக்காக அந்த பொண்ணையே கட்டி வைக்கணும்னு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க தான் ஐயா அப்போ ஊருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா டேய் போய் பூசாரி கூட்டிட்டு வா அம்மா நீங்க போய் மஞ்சள் கறி எடுத்து வாங்க கல்யாணம் மட்டும் நடந்துச்சு நீ எனக்கு புள்ளையும் இல்ல நான் உனக்கு அப்பனும் இல்ல செத்தாலே என் பொணத்து கிட்ட வராத இந்தாங்க இது அம்மனுக்கு போட்டிருந்த மாலை இது சாமிக்கு போட்டிருந்த மாலை எங்க ரெண்டு பேரும் மாலை மாத்தீங்க போடுப்பா பஞ்சாயத்து நல்லபடியா முடிஞ்சது வாங்க போலாம் நிப்பீங்க வாங்க ஏன் வீட்டுக்கு போலாம் ஏன் ஏன் வீட்டுக்கு வர கூடாதா ஓஹோ பொழைக்க வந்தவதானே ஆட்டக்காரி நினைக்கிறீங்கல்ல ஆஹா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அன்பு காட்டுறவங்க தான் உறவுக்காரங்கன்னு நினைக்கிறவனா எங்களால உனக்கே வீண் சிரமம் சிரமம் ஒண்ணு இல்ல கல்யாணம் நாங்க இப்படி தனியா நிக்கலாமா வாங்க வாங்க மாமா வாங்க அண்ணே எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தேன் ஏன்டா சிவராணி நடந்தது ஏன் பேசிட்டு இருக்க நடக்க போறது கபடி இப்ப என்னடா நடந்துருச்சு பய எவளாவது தரங்கட்டவளை இழுத்துக்கிட்டு வந்துட்டானா இல்ல காலித்தனமா ஏதாவது செஞ்சிட்டானா அந்த பொண்ணு யாருடா உன் உடம்பிறந்த ரத்தத்துக்கு பிறந்தவ தானடா ஆனா அது கூட அந்த திமிர் பிடிச்ச பய ரத்தமும் சேர்ந்தல்ல ஓடுது உன் கூட பேச என்னால முடியும் வயசானவன் நான் உங்க அப்பன் கூட பிறந்தவனா கொஞ்சமாவது நினைச்சு பாருடா ஏண்டா இப்படி தனி மரமா நிக்கிற நம்ம வீட்டுக்குள்ள யார் வீட்லயோ தங்கி இருக்கிறது நமக்கு கௌரவமா நீ சொல்லலாம் என் மவன் இல்லைன்னு ஊர் சொல்லுமா நாளைக்கு செவனாண்டியோட மவனும் மருமவளும் தெருவில் நின்னாங்கன்னா யாருக்குடா கேவலம் அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்து குடும்பம் நடத்த சொல்ல அதுதான் நமக்கு கௌரவம் என்னடா பேச மாட்டேங்கிற எனக்கும் மச்சானுக்கும் மறுவாத வச்சிருந்தீங்கன்னா உடனே புறப்படும் இல்ல நாங்க புறப்படுறோம் என்னங்க நீங்க சின்ன மாமா புறப்படுறேங்கிறாங்க பதில் சொல்லுங்களே இங்க பாருங்க சித்தப்பா நான் ஒண்ணு அந்த பையில போய் கூப்பிட்டு வர மாட்டேன் அவளுக்கு வேணா போய் கூப்பிட்டு வர சொல்லுங்க
நாகராசே ராஜா கண்ணே செண்பகா பெரியவங்க வந்திருக்காங்கல்ல விழுந்து கும்பிடுங்க நல்லா இருப்பா நல்லா இருமா பாப்பா நம்ம வீட்டுக்கு போவோம் வேணாம்மா அப்பா தான் கோவமா இருக்காரு இல்லப்பா உங்க அப்பா தான் கூட்டிட்டு வரசனார் வாப்பா என்னைக்கு இருந்தாலும் நீ போக வேண்டிய வீடுதானம்மா போயிட்டு வா யார் இது சிவனாண்டியா என்ன எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அங்க வீடு தடபடல் போடுது என்ன என்னைய பண்ண சொல்ற திண்ணையில உட்கார்ந்தவனுக்கு திடுக்குனு வந்துச்சான் கல்யாணம் என்னவோ நடந்துச்சு நடந்துட்டு இருக்குது ஏன் யா இப்படி விட்டத்தியா பேசுற பிரிஞ்சு கிடந்த குடும்பங்களை சாமியா பார்த்து ஒன்னு சேர்த்து வச்சிருக்கு பழச மறந்துட்டு சந்தோஷமா இருக்காம என்னமோ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கே எல்லாம் இப்ப அப்படிதான் இருக்கும் ஒரு பேர குழந்தை பிறந்துட்டா சரியா போய்டும் இதானையா உலக வழக்கம் வேறனா அப்படி ஒன்னு பிறந்தா தானே நீங்க ரெண்டு தாத்தாக்களும் போட்டி போட்டுக்கிட்டு மாறி மாறி பேர குழந்தைய கொஞ்சதான் போறீங்க அத நாங்க பார்க்க தான் போறோம் போங்கட அது கனவுல நடக்காது நடக்கவும் விட மாட்டேன் எங்க எங்க போயிட்டீங்க ஆள வச்சு தேடி பார்த்தோம் காணவே காணான்ட்டான் அதுக்காக நீங்களே நடத்தி போல நினைச்சிட்டீங்களா நான் ஒத்து இருக்குதே மறந்துட்டீங்களே அது வந்துங்க நேரம் ஆயிடுச்சுல அதனால தான் நேரமா கல்யாணம் நேரம் பார்த்து நடந்துச்சா இல்ல நாள் பார்த்து நடந்துச்சா ஏண்டி நடந்தேன கல்யாணமா எனக்கு இருக்குது ஒரே மகன் அவனுக்கு இப்படி அனாத மாதிரி கல்யாணம் நடந்துச்சேன்னு நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன் நீங்க கோவமா இருக்கீங்களோன்னு நினைச்சி எனக்கு கோவம் வந்து உன்னை ஏண்டி போய் அவனை போய் அழைச்சிட்டு வர சொல்றேன் ஏதோ நடந்தது நடந்துச்சு இன்னைக்கு நல்ல நாளோ கெட்ட நாளோன்னு பயந்து போய் நரிக்குடி ஜோசியர் கிட்ட ஓடி போய் ஓடியாரு எங்க ஜோசியர் கிட்ட போய்ட்டு வரீங்க நடந்தது எல்லாம் அவர்கிட்ட சொன்னேன் ரொம்ப வருத்தப்பட்டாரு இன்னைக்கு நாள் சரியில்லை அவன் பார்வதி ஐயோ அப்புறம் அதனால ஒரு நல்ல நாளை பார்த்து குலதெய்வத்துக்கு படையல் கடையில வச்சு அப்புறமா சாந்தி முத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு அதனால என்ன கிணத்து தண்ணி ஆத்து தண்ணியா கொண்டு போக போகுது வர்ற ஆவணி மாசம் 14ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியார் குறிச்சு கொடுத்துருக்காரு நல்ல வேலை நேரத்தோட வந்தேன் அவன் ஒண்ணும் நடக்கலையா எங்க இந்த பையா அதுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டானா ஏய் மானம் கிட்ட பையா என்னங்க இது இப்ப போய் அவங்கள திட்டலாமா அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சரி சரி வர சொல்லு தம்பி தங்கராசே அம்மாடி சண்பகம் வாங்க விழுந்து கும்பிடுங்கப்பா கல்யாணம் தான் நாள் பாக்காம நடந்துச்சு இனிமே நடக்கிறதாவது நல்ல நாள் பார்த்து நடக்கட்டு என்ன இது வாழ்ற வீடு சொல்றது புரிஞ்சுதா நல்லாரு தங்கராசே நல்லாரு முதல்ல கடவை சாத்தி யாராவது பாத்துட போறாங்க என்னங்க இந்த நேரத்துல எல்லாம் உன்னை பாக்கலான்னு தான் வந்தேன் நேசமா வா பொய்யா நீ இன்னா எனக்கு ரொம்ப உசுறு இன்னைக்கு எங்க வீட்ல கோழி குழம்பு வச்சாங்களா நினைப்பு எனக்கு வந்துடுச்சு நான் பசிக்கலன்னு சொன்னேன் உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா அக்கா மெல்ல தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன் இந்த வச்சுக்க ஐயோ யாரோ வந்திருக்காங்க யாரது நான் தான் பழையப்பட்டு கந்தசாமி கட்டில கீழே ஒளிஞ்சுக்கோங்க நீங்களா சீக்கிரமாக யாராவது பாத்து போறாங்க வீட்டுல அண்ணனுக்கு யாரும் இல்லையே அப்பாடா நீங்க என்ன கொண்டு வந்தீங்க இல்ல சாப்பிட உட்கார்ந்தேன் வீட்டுல மொச்ச கொட்ட கருவாடு போட்டு குழம்பு வச்சிருந்தாங்க அத நம்ம வீட்டுல ரொம்ப நல்லா செய்வாங்க சாப்பிட உட்கார்ந்தனா உன் ஞாபகம் வந்துருச்சு உனக்கு குடுக்காம சாப்பிட என் மனசு கேட்கல அதான் கொண்டது ஐயோ யாரது சூரிய பிரகாச மகன் வெள்ளச்சாமி நீங்க போய் கட்டில கீழே ஒளிஞ்சுக்கங்க நீங்களா இல்ல இல்ல நான் மட்டும்தான் இருக்கேன் நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? வேற எவனாவது கொண்டு வந்து கொடுத்தானா? இல்ல இல்ல நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அது வந்துமா. உரசி தின்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அதோட ரொம்ப நல்லா இருக்கும். அது பேரு என்ன எளவோ மறந்து போச்சே. அது வேறாளு மீனே. அது ஒண்ணு இல்ல அசரீரி. வா தப்பிச்ச. இந்த நான் குடுக்குறத கையில பிடி. யாரோ வந்துட்டாங்களே. ஐயோ கட்டில கீழ ஒளிஞ்சுக்கோங்க. தள்ளிக்கியா. தம்பி இயம்புதார கம்பி இந்த ஊர் பெரியவன எல்லாம் சேர்ந்து அவன் தங்கச்சிட்டே இப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க ஆமா நீ என்ன செய்யலாம் ஐயா என் தங்கச்சியே போஸ்டியா சேர்ந்து கற்பழிக்க வந்தீங்களா இதுக்கெல்லாம்மா கூட்டணி ஐயா அது எனக்கு தங்கச்சி மாதிரிங்க எனக்கு தங்கச்சி மாதிரி இல்லங்க அக்கா மாதிரி எனக்கு அக்கா மாதிரி இல்லங்க சித்தி மாதிரி அண்ணே தம்பி கேட்டிங்களா அவங்க பாசமுள்ள கதையே கேட்டேன் இவங்களை சும்மா விட கூடாது விட கூடாது உள்ள வச்சுக்க வேண்டியதா கச்சேரியே ஐயா இந்த ஒரு தரம் மன்னிச்சிக்கங்க அப்ப நாங்க சொல்றதெல்லாம் கேக்கணும் கேக்கணும் அண்ணே தம்பி இவங்க என்ன பண்ணலாம் உக்கி போடுங்கடா இது முகூர்த்த புடவ இது பொண்ணு அழப்புக்கு இது உனக்கு அப்பா உனக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை தங்கச்சிக்கு ஆறு வளையம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படிமா அம்மா என்னாச்சு என்னம்மா நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ யாருக்கோ வாங்கிட்டு வந்த மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கிய என்னமாச்சே ஏன் இப்படி இருக்க அப்பா என்ன நடந்துச்சு செண்பகம் செண்பகம் அவ இங்க இல்லடா என்னது அவன்ட இதெல்லாம் மூட்டை கட்டி வை உன் கல்யாணத்துக்கு போதும் அப்பா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னப்பா சொல்றீங்க நம்ம பொண்ணு செண்பகமும் அந்த பைய தங்கராசு சோளக்காட்டுல தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பஞ்சாயத்துல நிக்க வச்சு பொம்படியா கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டாங்க இந்த ஊர் பெரிய பணக்காரங்க ஊருக்கு இவ்வளவு நல்லது பண்றீங்களே வர எலெக்ஷன்ல நீங்களே எம்எல்ஏக்கு நின்னுடுங்க நமக்கு இந்த கட்சி கட்சி எல்லாம் வேண்டாம் ஐயா ஐயா சுயேச்சையா நில்லுங்க உங்க கைய நாங்க பலப்படுத்துறோம் என் தங்கச்சிக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்ப எவனாவது குறுக்க வந்தீங்க தலைய சீவருவன் சம்பந்தமான வச்சியா எந்த கட்டி ஆட்டி தீர்க்க சொன்னியோ அந்த கை இனி மேல் உனக்கு இல்ல பாவி பிரசிடென்ட் ஐயாவ வெட்டிட்டியே அவ சொன்ன தீர்ப்புக்கு நீங்க தான தலையாட்டினது மச்சா நில்லுங்க என்னது முதல்ல அரவணைக்கில போடுங்க போடத்தடா போறேன் உன் தலைய வெட்டி சாச்சிட்டு போடத்தடா போறேன் இந்த பாருங்க சொல்றத கேளுங்க நீ எனக்கு புத்தி சொல்றியா நாயே திட்டம் போட்டு கவுத்து தமிழ் துள்றியா உன் குடும்பத்தை பூண்டோட அழிக்கல என் பேரு முத்தையன் இல்ல வேணா விபரீதமாயிரம் இனிமேல் ஆகிறதுக்கு என்னடா இருக்கு எங்களை தலை குனிய வச்ச உன் தலைய தரையில போட்டு மிதிச்சாட்டாண்டா எனக்கு நிம்மதி பெரிய பிஸ்தா மாதிரி போஸ் கொடுக்கறேன் ரவுடி ராஸ்கல் தட்டி கேட்க ஆள் இல்ல நினைச்சியா முட்டிக்கு முட்டி பேத்துருவேன் தெரியும் இல்ல ஐயா அது வந்து நீ பேசாதயா புள்ளைய வளர்த்திருக்க புள்ள ஆளைய வெட்டிருக்காயா அந்த ஆள் இப்ப சீரியஸா ஆஸ்பத்திரியில இருக்கான் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன் மகனை தூக்கல தொங்க விட்டுருவாங்க தெரியும் இல்ல இவன் மட்டும் தடுக்கலனா என்ன ஆயிருக்கும் அங்கேயே ஆளை க்ளோஸ் பண்ணிருப்பானுங்க முன்கோபத்தை விட்டு தொலைடல தலப்பாடா அடிச்சுக்கிட்டனே கேட்டியாடா அது உன்னை இப்ப எங்க கொண்டாந்து நிறுத்திருக்குன்னு பாத்தியாடா என்னடா ஐடியா இவனை போய் கொல்ல பாத்திருக்கிய இவன் செத்தனா உன் தங்கச்சியிலடா தாலியா இருப்பா
ஏண்டா உங்களுக்கு மூளையே வேலை செய்யாதா ஆ உன அரவ தூக்கிடுவாங்க அப்புறம் நாங்க எல்லாம் லோலோன அலைய வேண்டியிருக்கு யோ இவ்வளவு தூக்கி உள்ள போடியா ஏய் எங்க இருக்கீங்க போடியா இந்த முத்தையா பையன் இப்படி பண்ணிட்டானே மதனி அழாத மங்களா என்ன பண்றது நம்ம ரெண்டு பேர் குடும்பத்தையும் கால நேரம் இப்படி சோதிக்கு ஏ மதனி ஏ மர்மம் இருக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா ஒரு சின்ன கீறல் கூட இல்லம்மா மகமாயே இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஏ மங்களா முத்தையன் பஞ்சாயத்து தலைவரை வெட்டிட்டானே அவனை ஜெயில கீழ போட்டுருவாங்களா போட்டுட்டோம் இல்லனா அவன் செஞ்ச வேலைக்கு போடாம இருப்பாங்களா அறிவு கிட்ட பயலுக்கு பட்டதான் புத்தி வரும் அப்படி எல்லாம் சொல்லாதம்மா சொல்லாத முத்தையன் கொஞ்சம் முரட உன் அண்ணன மாதிரி முன்கோபக்கார அதுக்காக ஓட பறந்து புருஷனையே வெட்ட போயிருக்கானே ஏதோ இந்த கல்யாணத்துக்கு அப்புறமாவது ஒண்ணா சேரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேனே அதுலயும் பண்ண அள்ளி போட்டுட்டானே ஏ மதனி செண்முகம் எங்க தண்ணிக்கு போயிருக்கா மதனி உன் மருமக எப்படி இருக்கா அவ என் மருமக இல்லம்மா என் மக அவளுக்கு என்ன ராஜாதி மாதிரி இருக்கா மனசுல கிடைச்ச கொம்பேறி மூக்கம் பாம்பு சுடுகாட்டு மரத்து மேல ஏறி கடிபட்டவன் போன வந்துச்சா வந்துச்சான்னு பாக்குமா பைய ஒழுங்கா வெட்டினாடா இல்லையான்னு பாக்க வந்தியா எந்த முகத்தை வச்சு படியாருன என்ன பெத்தவனுக்கு மகளா பிறந்துட்டு இப்படி ரோச கிட்டு வந்து நிக்கிறிய வெளியே போ வெளியே போ வெளியே வருது பாரு லோடக்கு லோடக்குன்ட்டு எந்த நேரத்துல இந்த வீட்டுல காவடி எடுத்து வச்சதோ அன்னைக்கு புடிச்சது எனக்கு என் பரம்பரையில ஒருத்தர் கூட போலீஸ் ஸ்டேஷன் படியே இருந்து கிடையாது இன்னைக்கு நான் ஏறிட்டேன் யார் செஞ்ச புண்ணியமோ என் மகன் இன்னைக்கு உயிரோடு இருக்கா போறது பாரு மாடு மாறி ஏய் அண்ணனோட என்ன அண்ணனோட வேகமா போ தேடி புடிச்சிருக்கான் பாரு நம்ம கிராமத்துல கண்ட கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு தப்பு சண்டை நடக்கிறியாமே உங்க ஐயா வந்து என்கிட்ட சொல்றான் ஏய் இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணினா ஐயா வயசுல என்னடா பண்ணுவேன் அஞ்சுல வளையறதாண்டா ஐம்பதுல வளையும் சொல்லு வாழ்ண்டா ஐயா மாதிரி வாழணுண்டா ஒரு பய விரல் நீட்டி ஒன்று சொல்ல முடியுமா இனி ஏதாவது தவறு பண்ணா அடி பிச்சு விடுவ ராஸ்கல் அட விடு மச்சான் சின்ன பசங்கன்னா அப்படித்தான் நம்ம வளர்ந்த வளர்ப்பு எப்படி என்ன மாமா வந்திருக்காங்களே என்ன விசேஷம் வேற ஒண்ணும் இல்ல நேத்திக்கு கொடுத்தீங்க குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சா தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு செஞ்சுச்சு இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க ஐயா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க தங்கச்சி வாய் வெந்துருச்சு இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணும் இல்ல மாப்பிள நேத்திக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்டுல அதை கேட்டு அனுப்பிச்சானுங்க கொடுத்து அனுப்பிச்சேன் நம்மளை விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப தாராள மனசையா உனக்கு கொடுத்து அனுப்பிட்டு இத கொஞ்சம் கையில பிடிங்க இவங்க எங்க போற விட்டு போயிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க Thank you.
ஏய் தங்கராசு யார் இந்த நேரத்துல உங்க அப்ப ஏண்டா அங்க தோட்டத்துல சோளக்கறது விளைஞ்சு கிடக்குது எவனா திருட்டு பசங்க கசக்கிட்டு போயிருவானே காவலுக்கு போய் படுறானா இங்க படுத்து என்னடா பண்ற நீங்க சொல்லவே இல்லையே ஓ நான் சொன்னா தான் போவீங்களா உங்களுக்குன்னு பொறுப்பு கிடையாதா இப்ப சொல்றேன் போடா போடா போடானே இந்தா இது கையில புடிச்சு போ போடா தோளம் வெதக்கையிலே ஐ யாரது ஒருத்தர் இல்லையா சொல்லி புட்டு போனா புள்ள ஐ எவனாவது வந்தீங்க ராஸ்கோல் பிஞ்சு போடுவேன் சோளம் வேளஞ்சு காத்து கிடக்கு சோடி கிளி யாருப்பா அது தங்கராசா ஆமண்ண என்ன அது கல்யாணம் ஆன புது மாப்பிள்ள வீட்டுல ஆயிரம் வேலை கிடக்கும் இங்க வந்து என்ன பண்ற என்ன கேக்குறீங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் எங்க அப்பா என்ன நினைச்சாரோ தெரியல திடீர்னு உசிப்பி காவலுக்கு போன்ட்டாரு ஏன் ஓ தோட்டத்தை நான் பாத்துக்க மாட்டேன் நீ புறப்பட வயசு பிள்ளை எழுந்துரு அட நீங்க வேற வீட்டுக்கு போனே எங்க அப்பா காலை வெட்டி போடுவார் எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியும்ல அந்த ஆள் தான் ஒரு சரளத ஆளாச்சே நீ மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே என்ன எந்த காலத்துல எங்க அப்பா வெட்டி பேசிருக்கேன் அது போகட்டும் இப்ப பாடுனீங்களே பாட்டு அது உங்க அண்ணன் கட்டின பாட்டு தானே ஆமாமா அது அவர் கட்டின பாட்டு தான் அதான் அவர் நிறைய கட்டி வச்சிருக்காரு அதுல ரெண்டு பாட்டு அவுத்துடுங்க கேப்போம் ஓஹோ அத கேக்குறியா நீ சோளக்காட்டு மூலையில அடடடடை அட என்னன்ன சோளத்துல நிக்கிறீங்க என் நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி பாடுங்கனே ஓஹோ உன் பொண்டாட்டி எங்க வீட்ல குருசி நீ காட்டல அதுக்கு தகுந்த மாதிரி பாட சொல்றியா ஆ நிலக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் வீடும் பாணம் தூக்கம் வல்ல மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா நல்லா காயுது அது ஒண்ணு இல்லண்ணே நீங்க பாட்டு பாடுனீங்களா அதுல உணர்ச்சி வசப்பட்டேன் நீங்க பாடுங்கண்ணே ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா நல்லா காயுது நேரம் மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள தண்ணீர் தொட்ட பாகமெல்லாம் இந்த கண்ணந்தோடும் காலமெப்போம் கண்ணருக்கு நல்ல பதில் சொல்ல புள்ள மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள சாரலுக்கு யோகமடி குண்டு மல்லி பூவுக்கு ஒரு நேரமடி விட்டாக்கா ஏறுதொரு பாரமடி தொட்டு தொட்டு சேர்ந்த பிந்து தீருமடி பொன்னோட கையாக நானும் மாறி பொன்னோட பூவோட கூடி கண்ணாடி பாராத காயம் தேடி கண்ணே நான் தெம்மாங்கு மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள
பஞ்சாங்கம் நாளென்ன கூறு கையும் கையும் கூடும் நேரம் காதல் ராகம் காத்தும் பாடும் மஞ்சப்போடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேச்ச உள்ள மஞ்சப்போடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேச்ச உள்ள இந்த கண்ணந்தோடு கலவெப்பு கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லுள்ள மஞ்சப்போடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேச்சபுள்ள மஞ்சப்போடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேச்சபுள்ள இந்நேரத்தில் யாரு கொள்ள கதவு திறந்தது பாட்டுமாறுபடி ஏய் செண்பகம் அங்க பாருடி உங்க அப்பா உனக்கு சீரரசு கொண்டாராரு மனசோட கண்ணு தெரியல சும்மா அப்படி துள்ளி குதிச்சு வர்றிய பொம்பளைன்னு அடைக்க வேணும் உன்ன சொல்லி குத்தம் இல்ல வளர்ந்தாடா அப்படி பாப்பா ஏய் வா என்னடா ஊட்டலா காலி வந்து ஊருட்டே கிளம்பிட்டீங்களா இல்லங்க ஐயா ஐயா பொண்ணுக்கு சீர வச்சு கொண்டு வந்திருக்காரு சீரா மழைசல்ல மனசுல வச்சுக்காதீங்க மச்சான் மச்சானா ஆறாம் வச்ச பெருசா மொரண நடி வந்துட்டீங்களோ அப்படி இங்க எந்த வரவும் இல்ல ஏதோ நடந்தது நடந்து போச்சு முறையா கல்யாணத்தை தான் செய்ய முடியாம போயிடுச்சு செய்ய வேண்டிய சீர் வரிசை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி ஏத்துக்குங்க என்னது முறையா அப்படின்னு இருக்குதா ஏண்டா நான் என்ன முறையா வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தனா இல்ல சீர் வேணும் கேட்டு வந்தனா என்ன பணத்து மறு காட்டுறீங்களா ஏய் நான் ஒன்னும் வக்கத்து போயிடல என் வீட்டுல இருக்கிற சாமான்கள் எடுத்தாலே ஏழட்டி வீட்டுக்கு சீர் கொடுக்கலாம் தெரியுமில்ல சீர் கொண்டு வந்துட்டீங்களோ சீரு நீ கொண்டு வந்து கட்டில மத்தியிலுமே என் மருமக தூங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏற்கனவே நாங்க அவ்வளவு வசதியா தான் வச்சிருக்கிறோம் தயவு செய்து என்ன உள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்ணாலும் திட்டு நான் தாங்கிக்கிறேன் ஏன்னா நான் பொண்ணு பெத்துட்டேன் இப்படி நாலு பேர் பாக்குற அளவுக்கு என்ன கேவலப்படுத்தாது உங்ககிட்ட நான் எப்படி வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கப்பா அந்த கதையே இங்க நடக்காது நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி நான் மன்னிக்கிறது தயாரா இல்லை என்னவோ என் புள்ள தொட்டுச்சானேன்னு இந்த பாம்பு குட்டி நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறேன் அன்னைக்கு உன் பையன் கத்தி தூக்கிட்டு வந்தானே அப்ப எங்க வச்சு இந்த புத்தி என்னைக்கு என் மகன் தொட்டு தாலி கட்டினானோ அப்பவே உன் மகளுக்கும் குடும்பத்துக்கு இருந்த உறவு அத்து போச்சு இப்ப அவ என் மருமகம் இனி அவ உன் வாசப்படி மிதிக்கூடாது அப்படி மிதிச்சா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்ன புரிஞ்சதில்ல இடத்த காலி பண்றது சொன்னேன் உடம்பு சரியில்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த கெட்ட கோபம் வரும் அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு உடம்புக்கு அதான் அப்பா தெரியல டாக்டர் மருந்து மாத்தி மருந்து கொடுக்கறாரு விட்டு விட்டு ஜுரம் அடிக்குது அடிக்கடி மயக்கமா படுத்துக்கிறா இந்த உடம்போட ஏமா வந்த பெத்த மன கேட்கலடா சதா உன் கவலைதான் புலம்பிக்கிட்டே இருக்க அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா கோபம் என் கண்ணை மறைச்சிருச்சு தப்பு பண்ணிட்டேன் ஆமா செண்பகம் எப்படி பாருங்க ரொம்ப நல்லா இருக்காளா சந்தோஷமா இருக்காளா கேள்விப்பட்டேன் அம்மா தங்கராஜ் அவகிட்ட அன்பா இருக்கானா உசுரா இருக்கானா பார்வதி கூட அவளை தன் பொண்ணு மாதிரி பாத்துக்கறா எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரி நான் நடந்துகிட்டத நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு ஏமா எவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நேரமாவது போங்கம்மா போங்க வரேன்டா வரேன்ப்பா அம்மா உடம்ப பாத்துக்கம்மா அப்பா ஜாகிரதையா கூட்டி போ என்னங்க ரசம் போட வா உன்னோட குழம்பு ஊத்து எங்க இந்த பையன் இத வரானே ஏடா
அங்கன வந்துட்டு இருந்தா சாப்பிடு இந்தாங்க அத்த மோர் சாப்பிடுங்க என்னமா இன்னைக்கு குழம்பு புது மாதிரி இருக்கு ஏண்டா நல்லா இல்லையா நல்லா இல்லையா ரொம்ப பிரமாதமா இருக்குமா நான் சமைக்கலடா எல்லாம் உன் பொண்டாட்டி கைராசி பொண்டாட்டி சமைச்சு இன்னைக்கு தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கா நல்லா சாப்பிடு என்னடா இது குழம்பு இப்படி இருக்கேன்னு பார்த்தேன் குழம்பா இது நான் இதுங்க மாட்டீரே ஏண்டி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு அவ சமையல் கத்துக்கு ஏன் ஊர்தான் கிடைச்சதா இப்படி பொருள் எல்லாம் பாழா இருக்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் ऐसा அவருக்கு எங்கள பிடிக்கலனா நேடே சொல்ல சொல்லு நாங்க ரெண்டு பேரும் கண்காம போயிரோம் டேய் இந்த கொஞ்ச நாள்லயே இந்த முடிவுக்கு வந்துட்டியே இந்த 28 வருஷமா உங்க அப்பனோட நான் என்ன பாடுபட்டிருப்பேன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா குடும்பம்னு இருந்தா இந்த மாதிரி குழப்பங்கள இருக்கதாண்டா செய்யும் உங்க அப்பன் கூட உனக்கு தெரியாதா அவர் அன்பா பேசி நான் கேட்டதே இல்ல சிரிச்சு ஒரு நாள் கூட பார்த்தத இல்ல அது அவர் பிறவி குணம்டா அதுக்காக நீ பொறுத்துக்கலாம் நான் பொறுத்துக்கலாம் செம்பேத்துக்கு நான் தலையெழுத்தா மாமியார் குடும்பமே கேள்விப்பட்டிருக்கேன் இங்க எல்லாம் மாமனார் குடும்பமே இருக்கு அப்படிலாம் பேசாதப்பா உன் மாமனார் குடும்பத்து மேல இருக்கிற வெறுப்புல இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு இன்னி எத்தனை நாளைக்கு அப்படி பேச போறாரு ஒரு நாளைக்கு அடங்கி தானே ஆகணும் செண்பகம் என் மேல ஆசைப்பட்டு அவ பிறந்த வீட்டையே ஓதறட்டி இங்க வந்திருக்கா அவ தப்பு பண்ணா கண்டிக்கலாம் ஆனா கைப்பட்ட குத்தம் கால்பட்ட குத்தம்னா எப்படிமா என்ன நம்பி வந்தவள நான் சந்தோஷமா வச்சுக்கலனா எனக்கு மீசு இருக்கறதுல அர்த்தம் இல்லமா குரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தவத்துக்கு ரெண்டு பக்கம் இடியும் பாங்க அவர் படுத்துறது போதாதா எல்லாம் ஒண்ணாலதாம்மா அன்னைக்கே எங்களை பேசாம விட்டுறதா நாங்க எங்கயாவது போய் கூளோ கஞ்சியே குடிச்சு நிமிந்து வந்திருப்போம் அழைச்சிட்டு வந்து இப்படி கொடுமை படுத்துறீங்களே ச தங்கராசு டேய் தங்கராசு டேய் வெட்டிடுங்கடா அம்மாரு விடுங்க இத பாருங்க ஆவணி மாசம் 14 தேதி தான் நாள் நல்லா இருக்கு மாமா சொல்லி இருக்காரு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவர்க்கு நான் ஏதா சொல்வார் என்னங்க பெரியவங்க சொன்னா நம்ம நன்மைக்கு தான் சொல்வாங்க நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்திருந்தா என்னையே சும்மா பார்த்துட்டு இருப்பீங்க இத சாப்பிட போறது இல்ல நான் வரேன் என்ன சிங்காரம் என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா அத நான் காலையிலே முடிச்சிட்டேன் இப்போ குளிக்க போறேன் ஆஹா நான் சோப்போட பார்த்த உடனே ஒருவேளை குளிக்க தான் போறியோனு நினைச்சு விட்டேன் அதெல்லாம் நான் செய்யறது இல்ல இப்போ குளிக்க போறேன் குளிக்க சிங்காரம் நான் உன கேப்பேன் கோச்சிக்க மாட்டியே நான் கோமணம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன் அதான் சரி ஊருக்குள்ள ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க நீ கொஞ்சம் செவிடுன்னு வாஸ்துவமா ஆஹா காதோரம் எனக்கு கொஞ்சம் நரைச்சிருக்கு அவ்வளவுதான் நான் என்ன நினைச்சு விட்டேன் உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை நீ செவிடா இருப்பியோன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பித்த நர வரட்டுமா அண்டி மாடு வருதா சுத்த கிறக்கனா இருக்கலாம் இது ஆடுடா இங்க பாரு எதுலயும் அவசரப்படாத ஒரு இடத்துக்கு நாலு இடம் நல்லா ஏறி இறங்கி நல்ல டிராக்டரை பார்த்து வாங்கிட்டு வா இந்த ஊர்க்காரன் எல்லாம் மூக்கு மேல வரல வைக்கணும் என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகமான பரவாயில்ல நல்லா பார்த்து வாங்கிட்டு வா சரிப்பா நான் உன்னை கேட்கறேன் கோச்சுக்க மாட்டீங்களே என்ன பத்தி உனக்கு தெரியே கோவம் வராதபடி கேளு இல்ல இவ்வளவு விலை கொடுத்து இப்ப டிராக்டர் வாங்குற அவசியம் தானா பின்ன நம்மள விட நிலம் அதிகமா இருக்குன்னு பெரும் பேசுறவனல்ல பல ஏறி கிளப்பி சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுக்கு முன்னாடி புதுசா டிராக்டர் வாங்கி கொடுத்தா தான் நம்மளுக்கு வரவா போ போ நின்னுட்டு பேசிட்டு இருக்க பசிக்கு நேரம் ஆச்சு போ அட போறானே இந்தாங்க வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வர எனக்கு ஒண்ணு வேணாம் நீங்க சீக்கிரம் வந்துட்டாலே போதும் ஊரு கெட்டு போய் கிடக்கு நல்ல இடமா பா தங்குங்க டா கருப்போட திரும்பி வரேன் போதுமா ஏய் என்னடா பண்ற ஒண்ணு இல்லப்பா வரேன் டேய் தங்கவேலே அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு டவுன் ஆஸ்பத்திரி போறா வீட்டை பாத்துக்க
வேணமோ தொடக்கற அது எவர் சொல்ற குறா முன்ன பின்ன பிறந்த வீட்ல வந்து பாத்திருக்கே நீ தெரியாம கை தவறி விழுந்துருச்சு மாமா என்ன என்ன எப்படி தெரியாம போயிரே மனசுல கொஞ்சமா பயம் இருக்கணும் இதெல்லாம் நான் பார்த்து சொந்தமா சேர்த்தது இன்னும் அப்ப வீட்ல இருந்து வண்டி வண்டியா சீதன கொண்டு வந்த மாதிரி நடப்போம் ஏய் நான் மட்டும் பேசிட்டேக்க போயிட்டே இருக்கேன் से उड़ेमोमो ஒண்ணு மாத்தி ஒண்ணு பாடா படுத்துது என்னையா பண்றது முத்தையன் ஜெயிலுக்கு போய்ட்டான் எப்படியோ நடக்க வேண்டிய கல்யாணம் எப்படியோ நடந்துருச்சு நீ ஆம்பள தாங்கிட்ட அது தாய் மனசே தாங்கிக்கல சொல்லி சொன்னா கோவிச்சுக்க இவ்வளவுக்கும் காரணம் நீதான்ப்பா உன் மச்சான் தான் புடிவாத காரணனா நீ அவருக்கு மேல ஒரு படி ஏறி நின்ன பாவம் அந்த மங்களம் அண்ணன் ஒரு பக்கம் நீ இந்த பக்கம் பாவம் அவன் என்ன பண்ணுவா அதான் படுத்துட்டான் அக்காவுக்கு உடம்புல ஒரு வியாதியும் இல்ல எல்லாம் மனோவியாதி தான் रावणी நாள் நல்லா இருக்கான் அன்னைக்கு தான் மாமா ஜோசியர் கேட்டுட்டேன்னு சொன்னாரு ஏமா வீட்ல சொல்லிட்டு தான வந்த இல்லமா நான் வந்தது யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச திட்டுகிட்டு போறாங்கமா இங்க எதுக்கு வந்தே போவளியே அப்பா பேசுமாரடி இந்த பாருடி நீ இந்த சுருளிவனோட மகளடி சிவனாண்டியோட மருமக உன்னை பெத்ததுக்கு அவளை படுக்க வச்சிட்ட கூட பிறந்தவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட நான் ஒருத்தன் தான் பாக்கி எனக்கு என்ன வச்சிருக்க என்னங்க வீடு தேடி ஆசையா வந்த புள்ளைய இப்படி பேசுறீங்களே முரகட்டு போறது இங்க எதுக்கு வந்தா இனி இந்த வீட்டு வாசப்படி மதிக்க கூடாது முதல்ல போக சொல்ல வெளியே போக சொல்ல வெளியே போறப்பா போற இவ்ளோ பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் நான் இங்க நிக்கிறதுக்கு நான் ஒன்னு ரோஷம் கட்டவே இல்ல पुरुष வீட்டை மதிக்க வந்தவளுக்கு இது வேணும் இது வேணும் என்னங்க இது உங்களுக்கு நல்லா இருக்கா செண்பகண்ணா உசுறேன்னு சொல்லவீங்களே இல்லங்கியே என்னைக்குமே அவன் உசுறதான் நான் ஏன் அவள அப்படி துரத்தனே அவ இங்க வந்து போன விஷயம் அந்த குணங்கட்ட பயலுக்கு தெரிஞ்சா கண்டபடி குதிப்பானேங்கற பயம் அதனால அவ மறுபடியும் இங்க வந்து கஷ்டப்பட கூடாதேங்கற நல்ல எண்ணத்துல என் மனசை இரும்பாக்கிட்டு அவள இப்படி எல்லாம் பேசுறே அப்படியே இல்ல இந்த வீட்டோட வாச படியாற கூடாது நீ மாமா அந்த உறவு இன்னியோட செத்து போச்சு எங்க போய்டோ எங்க போய் வர கேக்குறங்களே பதில் சொல்ல எங்க போய் இருந்த அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட அத பாத்துட்டு வர யார கேட்டடி போற என்ன மதிக்காத உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது கேங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா குடும்பம்ங்கிறது நாலு செவத்துக்குள்ளே வாங்க இப்படி தெருவுக்கு கொண்டு வந்துட்டீங்களே என்னடி என்னடி சொன்னே எல்லாம் நீ குடுக்குற இடம்டி நேத்து வந்த இந்த நாய் இப்படி குலைக்குதுனா யார் கொடுத்த தைரியம் உன்ன சொல்லி குத்தம் இல்லடி என் மகன் வரட்டும் வரட்டும் நீ மகன் ரெண்டு ஒண்ணு பாத்துறே என்னங்க இப்படி கோவிச்சிக்கிறீங்க மருமகளை தெருவில் நிக்க வச்சிட்டீங்களே ஊரே கூடி வேடிக்கை பாக்குற ஏய் போயா போயா வரைய பாத்துட்டு இது எங்க குடும்ப விஷயம் போயானே எங்க ஊருக்கு போறவங்க பையன் வரட்டுங்க அது வரைக்கும் இந்த பொண்ணு எங்க கே போகும் எங்கயே போயிட்டு போறதுக்கு இடம் இல்ல ஏய் நீ உள்ள போடு போய் போய் உள்ள என்னங்க போய் நான் சொல்றது கேளுங்க மக்கள் தான் வந்துக்கிறாங்க ஐயோ சொல்றத கேளுங்களே
அந்த வீட்டு வாசல் நான் மறுபடியும் மிதிக்கவே மாட்டேன். அங்க நடக்கிற கொடுமை எல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. அவர் என்னை கூட்டிட்டு போய் ஒரு குடிசைல வச்சாலும் சரி, கஞ்சோ கூல கொடுத்தாலும் சரி, அவர் கூட இருந்துட்டு போயிடுறேன். என் மக வாழ்ந்தா அவனோட தனி குடுத்துற வாழட்டும், இல்ல பேசாம காலம் புற என் வீட்டுல இருக்கட்டுமே. நடந்தது நடந்து போச்சு, உன் மருமகளை கூட்டிட்டு போய் இனிமேலாவது நல்லபடியா பாத்துக்கோ. அவன் சின்ன சிறுசுக. யோ, அந்த நாயமெல்லாம் பேசாத, அந்த புள்ள என் வீட்டு வாச படி மிதிக்க கூடாது. என்ன தலைவர் ஐயா, இப்படி தர்ம சங்கடத்துல கொஞ்சம் விட்டுட்டாளுங்க. ரெண்டு பேருமே ஒத்து வரலன்னா எப்படி? புரியுதுல்ல, அப்ப அத்துட்டுங்க. அத்துடவா ஏயா, உனக்கு என்ன பைத்தியமா? வாழ வேண்டிய பிள்ளைகளை வாழ்த்த வேண்டிய நீயே இந்த வார்த்தையை சொல்லாமா? ஏ சொன்ன, நான் என் பக்கத்து நியாயத்தை சொல்றேன் ஐயா. இத நீ எப்படியா சொல்லலாம்? தாலி கட்டது ஓ மக, அவன் சொல்லணும். அத்துடு நானா சொல்றேன், அவன் சொல்லித்தான் நான் சொல்றது. போய் போய் மாமா, அவர் அப்படி சொல்லிருக்கவே மாட்டாரு. அநியாயமா எங்க வாழ்க்கைய கெடுத்துறாதீங்க மாமா. என் பையனுக்கு என்னைக்குமே இது மேல இஷ்டம் வந்ததில்லையா? ஆமா, நீங்க மனுஷதானா? உங்களுக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பாவம் உங்களுக்கு சும்மா விடாது. பாருங்க ஐயா, எவ்வளவு மரியாதையா பேசுறான்னு. இங்கே இப்படி பேசுறவா வீட்டுல என்னென்ன பேசியிருப்பா? என்னையும் மதிக்கிறது இல்ல, மாமியா பேச்சு கேட்கறது இல்ல, புருஷன் பேச்சு எடுத்தஞ்சு பேசுறா. இதெல்லாம் பார்த்து பார்த்து ஐயா மனசு வெத்து போயிட்டான். வீட்டுல இருக்க வரைக்கும் நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லி எங்கேயோ போயிட்டாயா? இவ்வளவு போய் அவர் என்கிட்ட கோச்சிட்டே போகல. ஏய் வாய் மூடு, அவர் நான் பேச ஆரம்பிச்சேன்னா மானமரியாதை எல்லாம் போயிரு. தேவனாண்டி, எது எப்படி இருந்தாலும் கட்டவன கேட்காம அத்து விடுறது தப்புயா? அதுக்கு நான் பொறுப்பியா? ஊருக்கு போய்க்கிற மகன் திரும்பி வந்து இது ஒத்துக்கலன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் காலையில விழுந்து ஊருடைய நான் மன்னிப்பு கேட்கிறேன். இதோ இவ காலையில விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன சொல்றீங்க? அப்புறம் என்ன சிவனாண்டி, இவ்வளவு உறுதியா சொல்றப்ப ஏன் தயங்குறீங்க? நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், நீங்க திருந்தறதாவும் இல்ல சேர்றதாவும் இல்ல. அதனால பஞ்சாயத்தாராகிய நாங்க சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். சிவனாண்டி மகனுக்கும் துருளிவேலு மகளுக்கும் நடந்த திருமண சொந்த பந்தம் எல்லாம் இன்னைய தேதியிலிருந்து அத்து விட்டாச்சு.
இனிமே ஓ வீட்டு நல்லது கெட்டதுக்கு அவன் வர்றதோ இல்ல அவன் வீட்டு நல்லது கெட்டதுக்கு நீ போறதோ கூடாது. அப்படி மீறி நடந்தா பஞ்சாயத்தார் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு ஆகணும். சரி விஷயம் முடிஞ்சிருச்சு. அவ கழுத்துல என் மகன் கட்டின தாலி இருக்கு. கழட்டி கொடுக்க சொல்லு. முடியாது. அப்படி இந்த தாலி தான் வேணும்னா யார் இது என் கழுத்துல கட்டினாங்களோ அவங்களே வந்து கழட்டி போ சொல்லுங்க. ஏமா இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் பிடிவாதம் இருந்தா எப்படி? நீயா கழட்டி தரியா இல்ல ஆளை வச்சு கழட்டி சொல்லவா? அது இந்த உயிருக்கு வரைக்கும் நடக்காது. அப்படி இதுதான் வேணும்னா என் கழுத்தை வெட்டி எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் நான் பாக்குறேன் கண்ண மூடு கொஞ்சம் நான் காத்துறேன். ஏய் நிறுத்துறி, எங்களை என்ன இழிச்சவன் நினைச்சியா இல்ல ஒண்ணு தெரியாதவன் நினைச்சியா? நாங்க கண்ண மூடிட்டா எகத்தாப்புல உள்ளவங்கள பாத்துட்டு போயிருவாங்க. அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன். வச்சுக்கம்மா. வரவழைத்து கௌரவப்படுத்தி விட்டார்கள். நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் ஆடினாள். அவள் ஆட்டம் மன வாட்டம் பார்ப்பவர் உள்ளத்திலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம். அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம். கலை உலகிலே அவளை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் என் திட்டம். கரகாட்ட கான மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு பட்டுன்னு குத்திட்டு விடுங்க ஐயா. புரியா? இந்த பழையப்பட்டு கந்தசாமி அவர்கள் இந்த அம்பதை குத்துகிறேன். பாத்து பாத்து மேலவாமா. உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடி வந்த. அடுத்தாலே சொல்லுங்கப்பா. இது 100, இது ஒரு 50, ஆக மொத்தம் 150. இந்த 150 ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வரட்டுமா? எதுக்கு? உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா இருக்கிறான்னு நான் தலைமையில பார்க்க வேணாமா? நடிகர் சொன்னதை கேட்டியா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? வரட்டும், வச்சு வாங்கிடுறேன். சுவாரஸ்யம் பசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திர பிம்பம். அப்பா அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே அருமையான டிராக்டர் அலைஞ்சு விசாரிச்சு வாங்கிட்டேன். ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்கு. வாசல நிக்கிது வந்து பாருங்கப்பா. அப்பா என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லையா? மனசுக்கு தாங்கன்னு சரியில்லை. ஏன்? அது உங்ககிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியல. என்னென்னவோ நடந்து போச்சு. என்னப்பா சொல்றீங்க, என்ன நடந்துச்சு? உன் பொண்டாட்டி நம்ம குடும்பத்தையே தலைகுனிய வச்சுட்டடா தங்கராஜ். என்னது? நீ ஊர்ல இல்லாத நேரத்துல எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தா. அம்மா எங்க போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அதுக்கே சாமி வந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி மரியாதை இல்லாம என்ன பேசி கேவலப்படுத்திட்டா. எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி யாரும் என்ன கேவலப்படுத்திருந்த சேத்தரலாம் போல இருக்கு. அது மட்டுமா, குதிரை கீழத்துல இருந்தும் இல்லாம உதைக்கிறக்கு குழியும் தோண்டின கதையா? இனிமே இந்த வீட்டு வாச படியேற மாட்டேன்னு சொல்லிட்டு கிணத்துல போய் விழுந்துட்டா. கிணத்துலயா? அவனுக்கு என்னாச்சு? அவன் உயிரோட தான் பாருக்கா. ஆனா இதை சாக்கா வச்சுட்டு வந்து சுருளி போயா என்னை பஞ்சாயத்து ஒண்ணு நிக்க வச்சுட்டா. பஞ்சாயத்துலயா? ஆமா, உங்க ரெண்டு பேத்தையும் அத்து விட்டாங்க. அத்து விட்டாங்களா? யார கேட்டா அத்து விட்டாங்க? இதுக்கு நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க?
இந்த ஊரை எடுத்தாலும் சரி எத்தனை தடவை ஊட்டாலும் சரி அவங்க எல்லாம் சும்மா விட மாட்டேன். ஒரு பொறுமையா அப்பா அவசரப்படாத. நடந்தது நம்ம நல்லதுக்கு தான் நடந்துருக்குது. என்ன சொல்றீங்க? இனிமேல் உண்மையை பறிச்சு பிரயோஜனம் இல்ல. நான் சொல்றது பொறுமையா கேளு. அப்புறம் ஒழிச்சபடி நடந்துக்க. பார்வதி நான் முங்காவக்காரன்தான். ஆனா இதையும் இல்லாதன இல்ல. அன்னைக்கு ராத்திரி சாந்தி முகத்தை தள்ளி வச்சனே ஏன்? அதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்கு. நம்ம நரிக்குடி ஜோசியா சந்தனஞ்சன் உண்மையை நான் மறைச்சிட்டேன். போய் சொன்னேன். என்ன சொல்றீங்க? அவங்க ரெண்டு பேருக்கு மாலை பொருத்த இல்லையா அப்படி? நம்ம பையனுக்கு பலமான செவ்வாய் தோஷமா. அதனால செவ்வாய் தோஷம் உள்ள புள்ளைய தான் கட்டி வச்சிருக்கணும்ங்கறாங்க. இல்லனா முதல் தரம் தங்காதாமா. தங்காதனா? செத்து போயிரமாண்டி. ஐயோ! இத கேட்டு நீ எப்படி பதற இல்ல? என் மனசுக்கு அப்படி இருந்திருக்கு. ஆசைப்பட்டு கட்டணவங்க கிட்ட போய் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர கூடாது. அப்படி சேந்தா உன் கொண்டாடி செத்து போயிருவான்னு கல்யாணம் நடந்தன்னைக்கே எப்படி இடையே மனசு வந்து சொல்றது? இப்ப சொல்லு நான் செஞ்சதெல்லாம் தப்பா? அவளுக்கு ஒன்னாச்சுன்னா நம்ம பிள்ளை தாங்கி வேணாம். ஆயிரம் இருந்தாலும் செண்பக யாரு? என் சொந்த தங்கச்சி மக. தானாடாட்டாலும் சதையாடும் சொல்லுவாங்க. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சுட்டு எவ்வளவு காலத்துக்கு பாதுகாக்க சொல்றேன். அதனால இப்படி கொடுமை படுத்தினா போஸ்ட் அவ வீட்டுக்கு போயிருவா. கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கலாம்னு நினைச்சேன். கடவுளா பார்த்து இந்த பஞ்சாயத்து கூட்டி என் பாரத்தை குறைச்சிட்டான். செண்பகத்துக்கு ஆயுஷ் கட்டிப்பா. எங்கேயோ அவன் நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும். இங்க பாருப்பா, இதுக்கு மேலயோ அந்த செண்பகத்தோட நீ வாழணும்னா சொல்லிரு. இந்த ஊர் பஞ்சாயத்துக்காரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன்னை வாழ வைக்கிறேன். பெண்ணா, உன் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்ன சொல்ற? எப்போ வருவாரோ, எப்போ வருவாரோ? தஞ்சாவூர் கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க. எப்போ வருவாரோ? ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ராவிக்கு நீங்க வர்றதா சொன்னீங்களா? நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறேன். என்னது? இது நாட்டு சரக்கு இல்ல, சீமை சரக்கு. வெளியே இருந்தா சமாதானமா இருக்கும், உள்ள போயிட்டா சண்டை வந்துடும். முதல்ல நீங்க உள்ள போங்க, உங்களுக்காக தங்கச்சி காத்துக்கிட்டு இருக்கு. மயிலு என் குயிலு, நாடகமெல்லாம் கண்டேன் உன்னன் ஆடும் விழியிலே. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க, இத வந்துட்டேன். மயிலு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? உன்னை பெரிய சினிமா ஸ்டார் ஆக்க போறேன். நீ என்னமோ ரொட்டிக்கு மாவு பயந்துகிட்டு இருக்கிற. கொஞ்சம் எழுந்திரி. இவ்வளவு போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? இன்னும் கொஞ்சம். ஆஹா, என் சந்தன காட்டு புது மலரே, அம்மா தூக்குது சும்மா. மயிலு அப்படியே திரும்பி ஒரு காதல் பாரு பாரு. ஆ, குட் மார்னிங். அரேடா, நான் ஹீரோ, அங்க நிக்கிறேன். நீ ஹீரோயினி. அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்கிற. ஊத்துற, இதுல ஊத்துறான்னு அதுல ஊத்திக்கிட்டு இருக்கேன். பாவி உசில மணி, எங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு வெகுளி பொண்ணு, அப்பாவி பொண்ணு, இத கெடுத்துட்டு நான் ஒண்ணுமே செய்யலையே. என்ன மெலிஞ்சிட்ட? என் தங்கச்சிய கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா வளர்த்தனே. ஆமா, இப்ப அது கருப்பு பறி போறச்ச. ஆமா, யாரு கொடுப்பா 500 ரூபா? நான் மானஸ்ட கூச்சல போட்டு ஊரை கூட்டாரங்கப்பா. 500 ரூபா தானே? நான் பணம் கொண்டு வரல, என் பரம்பரை மோதிரத்தையே கொடுக்குறேன். இவனுக்கு மட்டும் மோதிரம், எனக்கு அந்த செயின் வேணும். அவர் என்ன கேக்குறது? எல்லாத்தையும் நம்மளே கழட்டிக்குவான். எனக்கு அருணா தங்கம்மா வேணாம்.
போடு சான்ஸ் அடிக்கிற பேரிய கண்ணா ஊசி போன மணி நாங்க இல்ல பண்ணடினா ஊருக்கு பைய போடா இங்க வர 10 பேருக்குள்ள துணியே ஒரே ஆள் சட்டையா தச்சு போட்டுருக்கான் எனக்கு செயின் கட்ட எனக்கு மோதிரம் கிடைச்சது தங்கராசு தங்கராசு என்னப்பா இது நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை ஒண்ணுலமா என்னப்பா இது ராத்திரியும் சாப்பிடல காலையிலயும் சாப்பிடாம வந்துட்டேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவேன்னு பார்த்தேன் வரல இப்படியே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும் எனக்கு பசி இல்லமா பொண்ண பத்தி எனக்கு தெரியாதா கொஞ்ச நேரம் கூட பசி தாங்க மாட்டியே ஊர்ல இருந்து வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்னமும் நான் போய் சம்பவத்தை பார்க்கலனா அதுக்காக இந்த நிலமேல அவள அவ வீட்ல போய் பார்க்கணும்னு சொல்றியா நான் எப்படியாவது அவளை பார்த்தே தீரணும் ஜோசியர் சொன்ன உண்மையே நான் அவகிட்ட சொல்லியாகணும் இல்லேனா என்ன பத்தி ரொம்ப தப்பா நினைப்பமா ஜோசியர் சொன்னத அவகிட்ட எப்படி போய் சொல்லுவேன் செண்பகம் உனக்கு எனக்கு ஜாதக பொருத்தம் சரியில்லை நாம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தா நீ செத்து போய்டுவே அப்படினு அவகிட்டே போய் உன்னால சொல்ல முடியுமா தங்கராசு இந்த மர்மங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா இத போய் நீ அவகிட்ட சொன்னேன்னு வெச்சுக்க அவ என்ன சொல்வா தெரியுமா தாகிரத பத்தி நான் கவலைப்படல வாழ்ற கொஞ்ச நாளாவது உங்களோட நிம்மதியா வாழ்ந்துட்டு பூவும் பொட்டுமா சுமங்கலியா போய் சேர்ந்துறேன்னு சொல்லுவா இதுக்கு அப்புறம் நீ அவளை சமாதானம் பண்ண முடியும் நினைக்கிற சொல்லுப்பா ஆமாமா என் செண்பகம் அப்படித்தாம சொல்லுவா இந்த உண்மையை மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு நான் தான் தினமும் வெம்பிக்கிட்டு இருக்கேன் என்னால செண்பகம் ஏன் வீணா கஷ்டப்படணும் அவ நல்லா வாழணுமா நீண்ட ஆயிலோட ரொம்ப நாளைக்கு நல்லா வாழணும் சத்தியமா அந்த உண்மைய செண்பகத்துக்கிட்ட நான் சொல்ல மாட்டேம்மா சொல்ல மாட்டேன் அழாதப்பா அழாத நமக்குள்ள இப்படி ஒரு பிரிய வரும்னு நான் கனவு கூட கண்டது இல்ல நான் ஊர்ல இருந்து வந்தேன்னா உன்னை பார்க்கணும் துடிச்சேன் ஆனா முடியல அதுக்கு காரணம் உனக்கு எனக்கு ஜாதக பொருத்தம் சரியில்லை நாம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தா நீ செத்து போய்டுவே அப்படினு அவகிட்டே போய் உன்னால சொல்ல முடியுமா என்னங்க என்னங்க ஏன் பேசாம நிக்கிறீங்க பஞ்சத் தீர்ப்பு நீங்க ஒத்துக்கலனா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வரலாம்னு சொல்லிருக்காங்க என்னங்க பஞ்சாயத்து உடனே கூட்டுங்க செண்பந்தா என் பொஞ்சாதின்னு தலை நிமிந்து சொல்லுங்க என்னங்க எனக்கு வாழ்க்கை கொடுங்க எவ்வளவு கெஞ்சிட்டு பேசவே மாட்டேன்றீங்களே அவன் எப்படி பேசுவா அவனால பேச முடியாதுமா அப்பா ஆமாம்மா அவன் அந்த தகுதி இழந்து நாளாச்சுமா என்னமோ என் புருஷன் வருவான் வந்தது எனக்காக இந்த உலகத்தையே புரட்டிடுவான் துடிச்சுக்கிட்டு இருந்தியே இப்ப என்னாச்சு அப்பனுக்கு புள்ள தப்பாவும் பிறந்திருக்கான சொன்னப்போ என்ன எழுத்து பேசல இப்ப புரியுதா இவன் லட்சணம் உன் ஊருக்கு திரும்பி வந்து எவ்வளவு நாளாச்சு வந்தானா உன்னை பாக்குறதுக்கு வந்தானா வரமாட்டான சொன்னப்போ என் மேல கோவப்பட்ட இப்போ நீயா தேடிட்டு வந்து நின்னு மரம் மாதிரி நிக்கிறான் இன்னும் இவனை உன்னால புரிஞ்சுக்க முடியல இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததாமா கணவங்கிற பாசத்துல நீ ஊருகிற அப்பன் சொத்து மேல உள்ள பாசத்துல அவன் பாறையா எருகி போய் நிக்கிறாமா ஊரா சொத்துக்கு ஆளா பறக்கிறவனுக்கு பிறந்தவனாச்சே பொண்டாட்டியா சொத்தா எது வேணும்னு அப்பன் கேட்டிருப்பான் சொத்து இருந்த 1000 பொண்டாட்டி கிடைப்பாங்கிற முடிவுக்கு மகன் வந்திருப்பான் உனக்கெல்லாம் எதுக்கடா காதல் பொண்டாட்டி வச்சு காப்பாத்த முடியாதவனுக்கெல்லாம் எதுக்கடா கல்யாணம் ஏய் அவ கண்ணீர் வீண் போகாதரா தைரியம் வயிறு பத்தி எரியுதுரா இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பீங்க ஆமா போலாம் மாமா பேசாதடா
இவன் முகத்துல முடிக்கிறதே பாவம். இவானி என்ன தங்கராசி ரொம்ப கவலையா உட்கார்ந்திருக்க? மரத்தடியில மௌனமா இருந்தாலே மனக்கவலைன்னு அர்த்தம். தம்பிக்கு ஒரு கவலையா ரெண்டு கவலையா? மூணு கவலை இல்ல. அதென்ன மூணு கவலை? கல்யாணம் ஆயிடுச்சேன்னு ஒரு கவலை, பொண்டாட்டியோட வாழ முடியலன்னு ரெண்டாவது கவலை. அதையும் மீறி வாழலாம்னா ஊருக்காரவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஆக மொத்தம் முக்கவலை. கவலையே படாதீங்க. கவலையை போக்குறதுக்கு தான் பாட்டிலுக்குள்ள மருந்து வச்சிருக்கானே, மூடிய திறந்தா போகுது. திறக்கிறதுக்கு ரூபாயா? தம்பி இருக்கும்போது நமக்கு என்ன, வசதியான வீட்டு புள்ள பையி புஷ்டியாவே இருக்கும். ஏய் எவ்வளவுடா கொடுக்கணும்? பழைய வைக்கலாம் சேட்டா, மொத்தம் 111. 111? நெத்தில சாத்தி இருக்கலாம், ஆனா மறைக்க விட்ட. இந்தா எவ்வளவு நாணய அஸ்தம் பாத்தியானா? ஏய் பாட்டில குடுறா, ஊரே எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் உள்ள இருக்கு. என்ன மரத்தடியில உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்களா? இல்ல ஒண்ணு கடிக்கிறோம், பார்த்தா தெரியல. எங்களையும் ஆட்டுக்கு சேர்த்துக்குங்க. ஆட்டக்கா? நாங்க என்ன கோலி குண்டா விளையாடுறோம்? இதெல்லாம் காதல் தோழி அடைஞ்சீங்க குடிக்கிற கசாயமியா? எங்களுக்கு ஒரு வகையில லவ்ல ஃபெயிலியர் தான். அப்ப பாட்டெல்லாம் பாடி இருப்பீங்க? இனிமே தான் பாட போறோம். அப்புறம் பாடுங்க. எங்க உங்க பங்கு காசு? காசா? கையோடவே கொண்டு வந்துட்டோமே. அப்ப ஊத்துங்க. இப்பதான் வீட்லயே காய்ச்சறீங்களா? இல்ல கடையில வாங்கிட்டு வந்தோம். அடாடாடா மல்லிகைப்பூ வாசம். முதல்ல பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடப்படுத்து தடி மயிலே மயிலே. பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடப்படுத்து தடி மயிலே மயிலே. அடக்கி பச்சா சொன்னபடிதான் கேட்க மறுக்குது, அதுக்கு மட்டும் நாலு கிழமை பார்க்க மறக்குது. அடக்கி பச்சா சொன்னபடிதான் கேட்க மறுக்குது, அதுக்கு மட்டும் நாலு கிழமை பார்க்க மறக்குது. பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாட்டா படுத்து தடி மயில மயில. பதினாறு வயசு வந்து மயில மயில எங்களை பாட்டா படுத்து தடி மயில மயில. எங்களுக்காக ஆம்பளைக்காக எங்களுக்காக நிம்மதி என்ன விட்டு எங்கையோ போயாச்சு, நித்திர இல்லாம தான் என்னமோ போலாச்சு. ஜனந்தனமும் பொன்னாலதான் தசமாரந்து தசமாரந்து போயாச்சு, பூவானதும் காயானதும் போலியின்னு கண்டாச்சு. பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா படுத்து தடி மயிலே மயிலே. பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா படுத்து தடி மயிலே மயிலே. அடக்கி பச்சா சொன்னபடிதான் கேட்க மறக்குது, அதுக்கு மட்டும் நாலு கிழமை பார்க்க மறக்குது. அடக்கி பச்சா சொன்னபடிதான் கேட்க மறக்குது, அதுக்கு மட்டும் நாலு கிழமை பார்க்க மறக்குது. பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா படுத்து தடி மயில மயில. அம்பிகாவதிக்கு ஒரு அமராவதி
ஆண்டவ முருகனுக்கு ரெண்டு பொஞ்சாதி அம்பிகாபதிக்கு ஒரு அமராவதி ஆண்டவ முருகனுக்கு ரெண்டு பொஞ்சாதி அண்ணிதான் பார்வதியாம் அண்ணன் தான் பிரேமதாஸ் இப்பதான் பிடிச்சிருக்கான் இனிமே தினமும் பார் மறக்கணும்னா என்னாலதான் முடியலையே இப்போது ஆகாயமும் பூலோகமும் குடிக்கவில்லை இப்போது பதினாறு 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 வயசு வந்து மயில மயில எங்களை பாட படுத்து தடி மயில மயில அடக்கி வச்சா சொன்னபடிதான் கேட்க மறந்துது அதுக்கு மட்டும் நாலு கிழமை பார்க்க மறந்துது பதினாறு வயசு வந்து மயில மயில எங்களை பாட படுத்து தடி மயில மயில பதினாறு வயசு வந்து மயில மயில எங்களை பாட படுத்து தடி மயில மயில நல்லவங்களும் பிடிவாதத்தினாலையும் மொரட்டு குணத்தினாலையும் தான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு ஜெயில போய் பட்டாதானே தெரியுது நான் யாருக்காக இப்படி பண்ண மாப்பிள்ள என் தங்கச்சி நல்லா இருக்குன்றது தான் இப்படி செஞ்சேன் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்கன்றத ஜெயில கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா ஜெயில கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருந்தேன்னா கை நிறைய அதான் வாங்கிட்டு வந்திருப்பேன் நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள தங்கச்சி நல்லா இருக்கா என்ன மாப்பிள்ள நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க பேசாமலே இருக்கீங்க அவன் எப்படியா பேசுவா அதான் அத்து விட்டு ரெண்டும் தனித்தனியா தெரியுத அத்து விட்டாங்களா என்னையா சொல்றீங்க ஆமையா நீ ஜெயிலுக்கு போனதும் இவங்க வீட்டு குடும்பம் தாங்க முடியாம உன் தங்கச்சி கிணத்துல வேந்துருச்சு ஒரு பஞ்சாயத்து வச்சு அத்து விட்டாங்க இப்போ உன் தங்கச்ச உன் வீட்டுல வாழா வெட்டியா இருக்கு நீங்க நினைச்சா ஒட்டிக்குவீங்க நீங்க வேணாம்னா வெட்டிக்குவீங்களா என் தங்கச்சிய வாழா வெட்டி ஆக்கிட்டேடா அயோக்கிய நாயே பகையாளி குடிய உறவாடி பழுதி திட்டியா பெரிய இடத்துல பார்த்து நிச்சயம் பண்ணியிருந்தோம் நீதான் வேணும்னு சொல்லி எங்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு வந்தாளா என் தங்கச்சி அவளை மூலையில உட்கார வச்சுட்டியாடா இந்த தடவை கொல்லாம விட மாட்டேன் இதனால தூக்கக்கு போனா தெரியும் உன்னை இங்க ஒப்பனை கொல்லாம விட மாட்டேன் அழிச்சுட்டான விடுங்க இல்ல உங்க சும்மா விட மாட்டேன் இவ்வளவு அநியாயத்தை பார்த்துட்டு இருந்த ஊரை தீ வச்சு உனக்கு அறிவு இருக்கா இப்பதான் ஜெயில வந்த மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுறியா அப்பா தங்கச்சி வாழ்க்கை வீணாக்கிட்டான் வாழாக்கிட்டான் ஏய் அதுக்கு அவனை கொண்டுட்டா எல்லாம் சரியா போய் நினைக்கிறியா அப்பா நீங்க வீட்டுக்கு போங்க இவனை பழி வாங்காம நான் வரமாட்டேன் இலை இலை என்ன உசுரோட கொல்லாதரா ஏய் இப்ப நீ வீட்டுக்கு வரல நான் நேரா போய் உத்தரத்துல தொங்கிடுவேன் நீ வரப்போறியா இல்ல நான் போகட்டுமா ஏய் வாடா
அடிக்கணும் வாடா. என்ன மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். நீங்க ஒரு அடி கூட திருப்பி அடிக்கல என்ன? அவர் என்ன அடிச்சதுல தப்பே இல்ல. அந்த நிலமையில நான் இருந்திருந்தா கொலையே பண்ணிருப்பேன். திருப்பி அடிக்கிற சக்தி இப்ப எனக்கு இல்ல. என்னால செண்பகம் பட்ட சித்திரவதைக்கு எனக்கு இதுதான் சரியான தண்டனை. வணக்கம் ஜோசியரையா. அடே தங்கராஜா, தீர்க்கராஜா இருப்பா. அப்பா வீட்டுல இருக்காரா? இருக்காரு. ஆமா, உனக்கு பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரே, உங்க அப்பா போனதுல வந்திருக்கும் போது என்னாச்சு? ஓஹோ, அதுக்குள்ள எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாரு எங்க அப்பா. ரெண்டாம் கல்யாணமா? என்னப்பா சொல்ற? பின்ன என்னங்க, என் சாந்தி மூர்த்தத்துக்கு நாலு குறிச்சு கொடுத்த நீங்களே இப்படி கேட்டா? உன் சாந்தி மூர்த்தத்துக்கு நான் நாலு வச்சு கொடுத்தனா? ஒரே குழப்பமா இருக்க. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகாமலையா சாந்தி மூர்த்தத்துக்கு நாலு குறிப்பாங்க? உங்க அப்பா எப்ப வந்து என்ன பார்த்தா சொன்னாரு? போன வயசு மாசம். நான் ஆறு மாசமா ஊர்ல இல்லையே. ஊர்ல இல்லையா? ஆமாப்பா. என்ன சொல்றீங்க? காஞ்சி ஆட்டரைக்கு போயிருந்தேன், வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது. கல்யாணம் பண்ணினதே தப்பு, பொண்ணு மாப்பிள்ளை ஒண்ணு சேர்ந்தா பொண்ணு உயிருக்கே ஆபத்துன்னு நீங்க சொன்னது எங்க அப்பா சொன்னாரு. வேடிக்கையா இருக்க. உன் ஜாதகம் எனக்கு மனப்பாடமா இருக்கு. உங்க மூணு தலைமுறைக்கு ஜாதகம் மாத்தம் குடும்பம் பையன் குடும்பம், உங்க அத்தை குடும்பத்துக்கு நான் தான். இப்போ ஓன் ஜாதகமோ செண்மோ ஜாதகமோ தசம் பொருத்தங்களும் பொருத்தமா இருக்கு. நான் பார்த்ததுலயே இந்த மாதிரி பொருத்தமான ஜாதகங்களை பார்த்தது இல்ல. அடுத்த மாதம் குரு பெயர்ச்சி, அப்புறம் உங்க ரெண்டு பேருக்குமே ராஜயோகம் தான். அப்பா என்னடா என் ஜாதக நோட்டை எங்க வச்சிருக்கீங்க? ஜாதகமா எதுக்குடா? இல்ல, டவுன்ல ஒரு ஜோசியர் வந்து தங்கியிருக்காராம், நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாராம், பாத்துட்டு வரலாம் தான். அது சரி, இப்ப ஜாதகம் கொண்டு போய் காமிக்கிற அளவுக்கு என்னதான் வந்துச்சு? இனிமே என்ன நடக்கணும்? அதான் நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. மனசுக்கு நிம்மதி இல்ல, அதான் போய் பாத்துட்டு வரலான்னு. பாரு, நம்ம நரிக்குடி ஜோசியார சொன்ன சொன்னதுதான் அப்படியே பழிக்கு, தெரியுமில்ல? உங்க தாத்தா காலத்துல இருந்து அவங்க தான் நம்ம ஜோசியம் பார்த்துட்டு இருக்குது. மத்த பயலுக்கு மாதிரி காசுக்காக புழுகிற ஜோசிய நம்ம நரிக்குடி சந்தனம் கிடையாது. எதுக்காக மத்த கூட கூட காசு கொடுக்கணும்? நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. நான் இப்பதான் அவரை பாத்துட்டு வர்றேன். என்னது பாத்துட்டு? என்னடா சொல்ற? உண்மையத்தான் சொல்றேன். இது வரைக்கும் உங்களை ரோசக்காரரு பிடிவாதக்காரர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி குடிய கெடுக்கிறவா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. தனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகட்டும் நினைச்சு எங்க எதிர்காலத்தையே பலி கொடுத்துட்டீங்க. ஏப்பா இப்படி செஞ்சீங்க? ஏன் இப்படி செஞ்சீங்க? இது வரைக்கும் நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டி இருப்பேனா? இல்ல உங்க வார்த்தை தான் எடுத்து நான் பேசியிருப்பேனா? நீங்க வளைச்ச வளப்புக்கெல்லாம் நான் வளைஞ்சு கொடுத்தனே. ஏன் உங்க மனசு கோணக்கூடாதுன்னு தான் நீங்க வளைக்கிறீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா ஒடிச்சிட்டீங்க. நானும் மனுஷன்தாப்பா, எனக்கு உணர்ச்சி இருக்கு. ஆனா நீங்க அதை மதிக்கல. மகனோட நல்வாழ்வுக்காக பாடுபடுறவன் தான் உண்மையான தகப்பேன். ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்க செய்யல, செய்ய விரும்பல. இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? என்னாலே வாழ முடியும். உங்களுக்கு முன்னாலே நான் வாழ்ந்து காட்டேன். தங்கராசு மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணும்? என்கிட்ட பேச என்னப்பா இருக்கு? மாமா கொஞ்சம் நில்லுங்களே. ஏண்டா என்னடா உறவு முறை கொண்டாடுற? அந்த உறவு முறையெல்லாம் முறிஞ்சு போய் ரொம்ப நாளாச்சு. இல்ல மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் உறவு முறியல. நான் என்னைக்குமே உங்க மருமகன்தான். ஆமா மாமா, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கு செண்பகத்தோட நான் சேர்ந்து வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். என்னடா விளையாடுறீங்களா? செண்பகத்தை உங்க வீட்டுல இருக்கிற விளையாட்டு பொம்மை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வேணும்னா கூட்டுக்குங்க, வேண்டாம்னா துரத்தி விட்டுடுவீங்க, நியாயத்தை கேட்டா அத்து விட்டுருவீங்க. ஏண்டா அவ உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? மாமா, செண்பகத்தை என் உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நானும் செண்பகமும் ஒண்ணு சேர்ந்தா அவ செத்து போயிடுவான. ஜோசி சொன்னதா போய் சொல்லி எங்க அப்பா என்ன நம்ப வச்சிட்டாரு. செண்பகம் உயிரோட வாழ்றத பாத்துக்கிட்டு இருக்கிற சந்தோஷமாவது எனக்கு கிடைக்கட்டுமேனுதான் பஞ்சாயத்து முடிவான எதுக்காம விட்டுட்டேன். இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, செண்பகத்தோட தான் நான் சேர்ந்து வாழ்வேன். அப்படியா? அப்ப ஒண்ணு செய்ய, பஞ்சாயத்தை கூட்ட சொல்லு. நீ பஞ்சாயத்து தீர்ப்பை எதிர்க்கிறதா சொல்லி ஒப்பனை எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு.
என்னடா என்னடா பாக்குற? அன்னைக்கு பஞ்சாயத்துல இந்த தீர்ப்பைய மக ஏத்துக்கலன்னா நான் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேப்பேன்னு மார் தட்டி நின்னானே உங்க ஒப்பேன். அந்த அகம்பாவை அடிக்கிறத என் கண்ணால நான் பாக்கணும்டா. அவன் தலை குனிஞ்சு கூனி குறுகி நிக்கிறத பார்த்து நான் சந்தோஷத்தால சிரிக்கிறேன்டா. சந்தோஷத்தால சிரிக்கணும். என்ன வேப்பங்குச்சியில பல்லு தேய்க்கிறீரா? வேப்பங்குச்சி வேப்பங்குச்சி பல்லு வளர்க்கறேன். அது சரி, எங்க பையன் கையுமா சந்தைக்கா? பையி பையி சந்தைக்கு போறேன். ஆஹா, பையோட பார்த்த உடனே ஒருவேளை சந்தைக்குத்தான் போறியோன்னு நான் நினைச்சு விட்டேன். புரியாத ஆளையா நீ? நான் ஏன் அங்கெல்லாம் போறேன்? சந்தைக்கு போறேன், சந்தைக்கு. சிம்மாசனம் எங்கடா? பாத்து தங்கச்சி தனியா தான் இருக்கு. ஒரு சோக கதைய சொல்லு. அண்ணா, இது என்ன அக்கிரமம்? ஒரு நல்ல மனுஷரை குடிக்க வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணல. அவரே தன் கையால கிளாஸ் எடுத்து தண்ணிய போட்டு அடிச்சிட்டாரு. நல்லாவே குடிச்சாரு. இத பாருங்க, இனிமே இப்படி நடந்துச்சு உங்க முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன். அப்ப முதுகுல முழிக்கலாமா? போங்க, எந்திரிங்க. எஸ் 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 அண்ணே, என் ஒரு செருப்ப காணா இந்த இருக்கு. ஆ, என் செருப்ப காணா வாங்கிருக்க. ஏண்டா அப்படி தள்ளுறீங்க? புடிச்சு புட்டு உளறீங்களடா. நீங்க பெரிய எடுத்து புள்ள குடிச்சிட்டு இப்படி ஆடுனா கௌரவமா இருக்குமா? கௌரவமா அது யாருக்கு வேணும்? எனக்கு தான் வாழவே பிடிக்கலையே, அதான் குடிச்சேன். வாழ பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க? என் செண்பகமே என்ன வெறுத்துட்டா, அப்புறம் எதுக்கு இருக்கணும்? ஏன் வெறுத்தா யோசிச்சு பாத்தீங்களா? நான் அவளை கைவிட்டுட்டதா? அவ என்ன தப்பா நினைக்கிறா? நான் உண்மையிலே அவளை உயிருக்குறா நேசிக்கிறேன். எங்க அப்பாவும் என் வாழ்க்கையை பாழாக்கிட்டார். எங்க மாமாவும் செண்பகத்தோட சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறார். என் நிலைமை தெரியாம செண்பகமே என்ன வெறுக்கிறா. ஆமா, செண்பகம் அவளை வெறுக்கிறதா யாரு சொன்னா? என் தலையை வெட்டாதான் தாலையை கட்ட முடியும்னு சொன்னாலே, அதை நீங்க கேள்விப்படலையா? நீங்க வேண்டானா தாலையை கட்டி எரிஞ்சுக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆம்பளைங்க சீக்கிரமா காதல மறந்துடுவாங்க, ஆனா பொம்பளைங்க அப்படி இல்ல. நெஞ்சு வேகிற வரைக்கும் ஆசையை நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இத பாருங்க, உங்களுக்கு செண்பகம் வேணும் அவ்வளவுதானே? உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற பொறுப்பு என்னோடது. உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். ஊருக்கு போறீங்களா? உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். பெரிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போணுமா? போயிட்டு வாங்க. ஐயா, உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காது கேக்குற மிஷின வாங்கிட்டு வந்திருக்கோம். கிணத்துக்கு பம்பு செட்டு வாங்கியாந்தீங்களா? ஐயா, கிணத்துலதான் தண்ணியே இல்லையா ஐயா? பம்பு செட்டு எதுக்கு ஐயா? இத போட்டுக்கிட்டா முடிங்க. நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேக்கும். நாங்க வரோம். நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதான் இல்ல, நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க ஆசையான் கெடுக்கணும். வச்சுக்குவோம், கோயில்ல போய் கும்பிட்டு புடவை எடுத்து வெட்டி போடலாமா? அதான் ஐயா, இத வச்சுக்குவோமா? காதல வச்சுக்க, காதல. பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன் கண்ட சாமி. நம்ம கரகாட்டக்காரி விஷயத்துல ஒரு சினிமிஷம் நடந்து போச்சு. என்ன அது உனக்கு தெரியாதா? சொப்பனத்துல உளறிட்டேன். எப்படியோ இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அவ சமாதானப்படுத்தப்பட்ட பாடு பெரும் பாருங்க. என் வீட்லயும் அதே கதிதான். இந்த சமாச்சாரம் என் வீட்டுல தெரியப்படாது, நீங்க சொல்லிடாங்க. உங்க வீட்டுக்கும் தெரியப்படாது, நான் சொல்ல மாட்டேன். வாங்க போலாம். இப்படித்தான் நம்ம ஊரு பெரிய மனுஷங்களா? எல்லா பெரிய மனுஷனுங்களும் இப்படித்தான். ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கும் போது என்ன கட்டினேன், இப்ப என்ன காப்பாத்த வைக்கல? இன்னொருத்த கேக்குறேன் உனக்கு. என் மூஞ்சிலே முடிக்காத, அடிக்காதடி. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதுவரைக்கும் இவ மட்டும்தான் அவன் பொண்டாட்டின்னு. இல்ல, வேற இன்னொருத்தி இருக்கா? ஆமா, முன்னையெல்லாம் புளியத்தான முறத்தால் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப ஏன் இவன் அடிக்கிறா? புளி கிடைக்கல, புருஷன் தான் கிடைச்சிருக்கான். விட்டு தாக்கி போட்டா அகலமான முதுகு அடி செமத்திய வாங்கிட்டு போயிட்டான். ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது? இன்னும் பாக்கலாவா? அடுத்த இடத்துக்கு போவோம். இதை பாரு, நம்ம மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது. எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. இனிமே யாருக்கா தெரிஞ்ச கேவலமா போயிடும். நீ அப்படியே ஒதுங்க. இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல? இதுக்கு காதுல மிஷின் வேற. ஏயா, இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும்
இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதுல விழுமில்ல? நமக்கு இப்பதானே அவளுக்குது. என்னையாத அக்கறமா இருக்குது. இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா? இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்ன இத வச்சுக்கணுமா? இனிமே எதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி கடாசிரவும் தலை மூணு சுத்து சுத்தி ஏறி போய் தொலை. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அது சரி, இப்ப எங்க கோயிலுக்கு போறியா? அங்க எதுக்கு? நான் கோயிலுக்கு போறேன். நான் நினைச்சுப்பிட்டேன் மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறியோன்னு. உன் கூட பெரிய சொல்லையா போச்சியா எனக்கு? உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்சிடலாம் போல இருக்கு. என் மனசு சரியில்லையா, கோயிலுக்கு போறேன். எங்க எங்க பறப்பிட்டீங்க? தவனுக்கு முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. போற காரியம் நல்லா முடியும். என்ன சொல்ற? செண்பகம் கோயில்ல இருக்கா? ஆளும் கட்டி ஆளும்
ஏமா உன் வீட்ல ஏதாவது விசேஷமா ஏன் இப்படி கேக்குற இந்த பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னியே அதான் கேட்டேன் ஆமா விசேஷம்தான் இன்னைக்கு எனக்கு முதலிரவு சாந்தி முர்த்தமா உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே இது எப்படி அது பரம ரகசியம் வெளியில யார்கிட்டயும் சொல்ல கூடாது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என் கழுத்து அறுத்தாலும் மூச்சு விட மாட்டேன் நீ சம்மா இவ்ளோ கேக்குற உன்ன நம்பி சொல்ற மாப்பிள்ள யாரு தெரியுமா யாரு தங்கராசுதா தங்கராசா நிசமா தான் சொல்றியா ஆமா யார்கிட்டயும் சொல்லாத யார்கிட்ட சொன்னாலும் அந்த செண்பகத் கிட்ட மட்டும் சொல்லாத ஏன்னா இங்க வந்து என்னோட சண்டை போடுவா என்ன சொல்ல மாட்டல்ல இவ்வளவு சொல்ற கவலையே படாத சொல்லவே மாட்டேன் நான் வரேன் என்னது பரப்பிட்டியா அலங்காரம் பண்ணணுமே உதவியா இருப்பேன்னு நினைச்சேன் ஆஹா அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது எனக்கு அவசரமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வரேன் ஏ மயில என்னது இது தெரியல இது பூவு இது கட்டில் இது முல்லை இது கனகாம்பரம் படுக்கையும் தயாரா இருக்கு ஏண்டி நாடோடி நாயே என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லுவேன் உன்ன கொல்லாம விட மாட்டேன் ஏ சம்பகா விடவள பொளிக்கி வந்த நாயே எனக்கு சக்கல தியாகலாம் பாக்குறியா உன்ன நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு என்னங்க என்ன மோசம் பண்ணிராதீங்க அவ என்ன சொன்னானு கேட்டிங்களா என்ன சொன்னா இன்னைக்கு உங்களுக்கு முதல் ராத்திரின்னு சொல்றாங்க ஆமா உண்மைதான் என்னது நீங்களுமா சொல்றீங்க ஏய் இன்னைக்கு ஆவணி 14 சாந்தி முர்த்தத்துக்கு ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாளாச்சே அதுக்கு தான் இந்த ஏற்பாடு நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் இவருக்கும் இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் தான் என்னது உங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணா சேரணும்னா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேரணும் செண்பகத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுனா எல்லாம் சரியா போயிடும் அதுக்கு தான் இந்த ஏற்பாடு செஞ்சேன் ஜோசியர் சொன்னதா சொன்ன நாள் பொய்யா இருந்தாலும் அத நான் மெய்யா கிட்டேன் சரி எதுக்குமா வீண் பேச்சு இந்த செம்பல பால் இருக்கு ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பலகாரமும் பழமும் எடுத்து வச்சிருக்கேன் ஆக வேண்டியது பாருங்க என்னடா பாட்டு வாசிக்கிறீங்க நம்ம தலைவர் பாட்டு வாசிக்கடா என்னண்ணே அடா வாங்க தம்பி வாங்க என்ன இந்த பக்கம் உங்களை ஆளே பார்க்க முடியாது இப்ப திடீர்னு வந்திருக்கீங்களே ஒண்ணு இல்ல ரொம்ப தாகமா இருந்துச்சு அதான் சோடா குடிச்சிட்டு போகணும்னு வந்தேன் சோடா வச்சிருக்கீங்க சோடா என்ன தம்பி கலர் இருக்கு ஐஸ் இருக்கு போட்டு தாரேன் சாப்பிடுங்க
இது இங்கே இருக்கட்டும் இந்த வந்தறேன் இருக்கட்டும் 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 ஏனே துணி துவைக்கிற சோப்பு இருக்கா சோப்பா இருக்குபா கொடுங்க தர 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 பொண்ணு அவசரம் இல்ல மொள்ளமா தேடுங்க சரிமா சரி இந்தாமா சோப்பு வரேன் அம்மா அந்த கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு போம்மா அண்ணே யார்கிட்டயும் சொல்லிராதீங்க நான் ஏமா சொல்ல போறேன் தன் தங்கச்சி எனக்கு உசுறு அவ வாழ்க்கை பாழா போச்சே சாந்தி முகூர்த்தமே முடியாத போது ஒரு பொண்ணு தனியா வாழலாமா இல்ல மாப்பிள்ள ஊர் ஒரு மாதிரி பேசுவாத ஊர் இன்னைக்கு ஆயிரம் பேசுவான் நாளைக்கு எல்லாம் மறந்துடுவான் நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வாழ போறேன் மாப்பிள்ள செண்பகருக்கு சம்மதிக்கவே மாட்டா எங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க நீ நியாயத்தை எடுத்து சொல்லு அடி மேல அடி அடிச்சா அம்மிய நகரும் நீ சும்மாரு சமயம் பார்த்து காரியத்தை முடிச்சிடற என்னங்க தனியையும் கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணமா என்ன என்ன அடி பண்ண சொல்றேன் எனக்கு தான் பிடிக்கல ஆனா முத்தையன ஒரே பிடிவாதமா இருக்கானே இதுக்கு செண்பகம் நிச்சயமா ஒத்துக்க மாட்டா இதையும் அவங்ககிட்ட சொன்னனே அதுக்கு அவன் சொல்றான் முதல்ல நடந்தது கல்யாணமா வெறும் தாலி மட்டும் தானே கட்டினா மத்ததெல்லாம் நடக்கலையேன்னு சொல்றது ஒரு விதத்துல நியாயமா தானே இருக்கு எங்க இது ஊர் ஏத்துக்குமா காரை துப்புவாங்களே அதே காலம் பூரா கண்ணி கழியாம வாடாவட்டியே தான் இருக்கணுமா அங்கராஜுக்கு நிச்சயமா வேற இடத்துல கல்யாணம் நடக்கும் அப்ப அவனுக்கு ஒரு நியாயம் நம்ம பொண்ணுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு அவன் கேட்கறான் எனக்கு பதில் சொல்ல தெரியல எல்லாம் என் தலைகெழுத்து என்னங்க தனியையும் கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணமா என்ன என்ன அடி பண்ண சொல்றேன் எனக்கு தான் பிடிக்கல ஆனா முத்தையன ஒரே பிடிவாதமா இருக்கானே இதுக்கு செண்பகம் நிச்சயமா ஒத்துக்க மாட்டா இதையும் அவங்ககிட்ட சொன்னனே அதுக்கு அவன் சொல்றான் முதல்ல நடந்தது கல்யாணமா வெறும் தாலி மட்டும் தானே கட்டினா மத்ததெல்லாம் நடக்கலையேன்னு சொல்றது ஒரு விதத்துல நியாயமா தானே இருக்கு எங்க இது ஊர் ஏத்துக்குமா காரை துப்புவாங்களே அதே காலம் பூரா கண்ணி கழியாம வாடாவட்டியே தான் இருக்கணுமா அங்கராஜுக்கு நிச்சயமா வேற இடத்துல கல்யாணம் நடக்கும் அப்ப அவனுக்கு ஒரு நியாயம் நம்ம பொண்ணுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு அவன் கேக்குறான் எனக்கு பதில் சொல்ல தெரியல எல்லாம் என் தலைகெழுத்து செண்பகம் ஏன் அழுதுகிட்டு இருக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ண அவங்க அண்ணன் ரகசியம் ஏற்பாடு பண்றானா கல்யாணம் எப்போ நாளை காலையில இப்ப என்ன பண்ண போறீங்க இப்போ எங்கயாவது ஓடி போயிடலாங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க அம்மாவாசை உங்களை பார்த்துட்டு ஊருக்குள்ள ஓடுறான் அவன் ஊரை கூட்டிட்டு வரதுக்குள்ள நீங்க எங்க இருந்து போயிடுங்க சண்பகம் நேரா நீ வீட்டுக்கு போ எதையும் கண்டுக்காத ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நேரா இங்க வந்துரு நாம அந்த ஊரை விட்டு எங்கயா போயிருவோம் புறப்படு அண்ணா வண்டியை நிறுத்தடா வண்டியை நிறுத்து வண்டியை நிறுத்து அம்மாவாசை
அங்கடி அவங்க யாரை கேக்குறீங்க செண்பகமா அந்த தங்கராஜ் பையன் இங்க தான வந்தாங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்க அதான் தேடி பாத்தீங்களே இங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க கிண்டலா பண்ற கழுத தோள உரிச்சு போடுவேன் எங்கடி அவங்க என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் அவங்க இங்க வரணும் இது என்னடி இது என்னோட சட்டை இது எப்படி இங்க வந்துச்சு அத பத்தி எனக்கு தெரியாது ஆ செண்பகம் இங்க வராம என் சட்டை என்ன தானா நடந்து வந்துச்சா ஓ மறந்தே போயிட்டேன் நேத்து ராத்திரி நான் கூட படுத்திருந்தேன்ல அப்ப மறந்து விட்டுட்டு போயிட்டேன் இருட்டு தரம் பண்ற கடதங்களுக்கு ஒத்தாசிய பண்ற இனி மேல் இந்த மாதிரி காரியத்துல ஈடுபட்ட வெட்டி புதைச்சு போடுவேன் இவ்வளவு நாளா நாங்க தல குனிஞ்சது பத்தாதா இன்னும் அவமானம் பண்ணுமா வாழா வெட்டியா மூலையில இருந்த உனக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்றதுக்காக நாயா அலைஞ்சு மாப்பிள்ள வீட்டுக்கார காலில் விழுந்து கெஞ்சி நாளைக்கு முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன் நீ என்னடா அந்த கையால ஆளவனை போய் பார்த்துட்டு வந்திருக்க செண்பகம் இந்த பாருமா நீயா ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்ட அது சரியா அமையல இனி இந்த அண்ணன் அமைச்சு கொடுக்கறதாமா உனக்கு வாழ்க்கை அண்ணே நான் வாழ்ந்த அவரோட தான் வாழ்வேன் என் உயிருக்கு வரைக்கும் இந்த கல்யாணம் ஒரு நாள் நடக்காது நடக்காதா நடத்தி காட்டண்டி போய் உள்ள நம்ம பரம்பரையிலேயே நடக்காத கேவலம் நடக்க போகுதுங்க கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நீங்க ஒரு முடிவும் பண்ணாம இருந்தா எப்படிங்க ஐயோ இந்த கல்யாணம் மட்டும் நடந்தது நம்ம பையன் தக்கராசு உயிரோட இருக்க மாட்டாங்க அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன் பழுதுகளை எடுத்து வச்சு வந்த மருமகள தோரத்துல பாவம் தாங்க இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் என்னடா இது கட்டின நாள்ல இருந்து ஒரு வார்த்தை ஏத்து பேசாதவோ இன்னைக்கு பேசுறாளேன்னு பாக்குறீங்களா நான் பேசலீங்க என் பெத்த வயிறு என்ன அப்படி பேச வைக்குது உங்க தங்கச்சி குடும்பத்தை பழி வாங்கறதா நினைச்சிட்டு உங்க குடும்பத்தையே அழிச்சிட்டீங்களே ஊர் உலகத்துல சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறது எதுக்குங்க தன்னோட பிள்ளைங்க எதிர்காலத்துல கஷ்டப்படாம இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆனா நீங்க வாழ வேண்டிய உங்க பிள்ளைய வாழ விடாம பண்ணிட்டீங்களே உங்களை கட்டிக்கிட்டு நான் என்ன சொல்லத்தை கண்டேன் இது வரைக்கும் அன்பா ஒரு வார்த்தை பேசிருப்பீங்களா அடிமையா ஒரு சமயக்காரியா தான் என்ன மதிச்சீங்க எங்க உங்களுக்கு அன்புனா என்னன்னு தெரியாதா பாசனா என்னன்னு புரியாதா நீங்களும் ஒரு மனுஷன் தானா இத பாருங்க பெண் பாவம் ரொம்ப பொல்லாதுங்க இப்ப தலை குனிஞ்சு என்னங்க பண்றது ஆண்டவா நீ தாப்பா என் குடும்பத்தை காப்பாத்தணும் மரியாதை இது பணங்காட்டு நரி இந்த சலசலப்புகள் அஞ்சாது நான் எதுக்கும் துணிச்சுதான் இங்க வந்திருக்கேன் இப்ப மரியாதையா என் பொண்டாட்டிய நீயே அனுப்புறியா இல்ல நானே உள்ள புகுந்து தூக்கிட்டு போட்டுமா ஓ தூக்கி தூக்கி நீ போ 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 போடா போடா விட்டு 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 போ டேய் நம்ம புள்ள தங்கராசு உங்க தங்கச்சி வீட்டுல போய் தகராறு எல்லாம் பண்றானா அடிதடி எல்லாம் நடக்குதா சீக்கிரமா போங்க எனக்கு பேசாம இருக்கீங்க ஐயோ என் புள்ள தனியா போயிருக்கானமே சீக்கிரமா போய் காப்பாத்துங்க Thank you.
அந்த ரூம்ல இருக்கா சீக்கிரமா கூப்பிட்டு போ தம்பி அம்மா அம்மா கதவத்தற கதவத்தறமா அம்மா கதவத்தறமா அம்மா கதவத்தற உங்க தங்கச்சி தங்கராஸ் கொல்ல பக்கம் ஓடிட்டு காங்கனே என்னயா என்ன எதுக்கு வந்திருக்கீங்க வேடிக்கை பார்க்கவா நான் பஞ்சாயத்து மதிக்க வந்து சொன்னீங்கல்ல இப்போ என்னாச்சு என்னையாச்சு அத்தை விட்டவங்க சேர கூட நீங்க தான சொன்னீங்க என்ன அடிச்சு போட்டு வீடு புகுந்து என் தங்கச்சி தூக்கி போர்க்கானே அதுக்கு என்னயா சொல்றீங்கப்ப என்னயா உங்க ஊர் பஞ்சாயத்து என்னயா கட்டுப்பாடு போடுங்க இது வரைக்கும் இந்த ஊர்ல இது மாதிரி நடந்ததே கிடையாது ரொம்ப வரமே மாதிரி போச்சு இத இப்படியே விட்டோம்னா அப்புறம் பஞ்சாயத்து யாருமே மதிக்க மாட்டாங்க வாங்க எல்லாரும் போய் பிடிக்கலாம் அவங்கள பிடிக்க வேண்டிய நெழுக போங்க வாங்க மீறி வந்தீங்க நாங்க ரெண்டு பேரும் கீழ குதிச்சிடுவோம் ஏம்பா எங்களை என்ன மிரட்டறீங்களா மரியாதை கீழ இறங்கி வந்திருங்க எங்களை என்ன கிள்ளிக்கற நினைச்சிட்டீங்களா ஐயா உங்களுக்கு கை எடுத்து கும்பிடுறோம் எங்க ரெண்டு பத்தி வாழ விடுங்க நாங்க கண்காணாத இடத்துக்கு போய் பொழைச்சுக்கறோம் உங்க பக்கமே தலைய வச்சு படுக்க மாட்டோம் கீழ இறங்கி வாங்க பேசி முடி எடுப்போம் நாங்க வர மாட்டோம் எங்களை நீங்க வாழ விட மாட்டீங்க உங்களுக்கு இந்த ஊரு பஞ்சாயத்து கட்டுப்பாடு இதுதான் முக்கியம் சொல்லுவீங்க இவங்களை இப்படி கூப்டா வர மாட்டாங்க வாங்க போய் பிடிப்போம் டேய் வேணடா அவங்க அந்த பக்கம் குதிச்சிட்டா நாம என்னடா பண்றது சும்மா வா சாக போற சொல்ல மாட்டா சும்மா பயமுறுத்துறா டேய் தங்கடா முத்தையா சொல்றது கேளுடா வேணா முத்தையா எங்க சாவுக்கு நீ காரணமா இராத இன்ன ஒரு அடி மேல எடுத்து வச்சாலும் எங்களை பொணமா தான் நீ பாப்ப தங்கராஜு உள்ளேக்கு உடம்புக்கு சரியில்ல போல இருக்கப்பா பிடிவாதம் பிடிக்காம செண்பகத்தை மெல்ல கீழே கொண்டு வா தலைவரையா செண்பகத்துக்கு உடம்பு கொண்டு இல்ல அவளுக்கு மூணு மாசம் முழுகாம இருக்கா அதான் இந்த வாந்தி தலைவரையா கல்யாணம் நடந்தோம் சாந்தி கழியில பிரிஞ்சு வாடுறாங்க அப்புறம் அந்த பொண்ணு கற்பமனா எப்படி நான் சொல்றேன் ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாளன்னு இவர் போய் சொன்ன அதே நாள்ல ஏன் வீட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல இருந்து நடந்துச்சு என்னையா அது அக்கிரமா இருக்கு இது கள்ளத்தரம் இல்லையா இத கேளுங்கயா விடப்படாது என்னையா அது மானம் கெட்ட தரமா இருக்கு இந்த ரெண்டு குடும்பத்தையுமே ஊர விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டியது ஆமா ஐ எவன்டா யாரா மானம் கெட்டவன் எங்க ரெண்டு குடும்பத்தை பத்தி பேசற தகுதி இங்க எவனுக்குமே கிடையாதுடா என் மக எவனுக்கோ முந்தி விரிக்கலடா கட்னவன் கருவத்தாண்டா சுமத்திட்டிருக்கிறான் ஏண்டா ஊர் ரெண்டு வட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி எங்க ரெண்டு குடும்பம் பகைப்பட்டு நிக்கிறதுக்காக எவன் எதை வேணாலும் பேசிடுறா அவ யாரா என் தங்கச்சி மக என் மகனோட பொண்டாட்டி நாங்களா மானம் கட்ட குடும்பம் இனிமே எவனாவது பேசுனீங்க ஊரைய கொளுத்தி போடுங்க கோலத்தி வேலாண்டி அவங்கள அத்து விட்டாச்சு பஞ்சாயத்து சட்டப்படி இது குத்தம் தான் இதெல்லாம் கூட அன்னைக்கே சொல்லல என்னையா பஞ்சாயத்து பொல்லாத பஞ்சாயத்து அன்னைக்கு மருமக தலை வெட்டினாலும் சரி தாலி விட்டு கழட்டி தர மாட்டேன்னு சொன்னால அன்னைக்கு பார்த்து உறஞ்சு போய் நின்னீங்கல்ல அப்ப எங்கேயா போச்சு உங்க சட்டமும் திட்டமும் பெரிய பஞ்சாயத்து உங்க பஞ்சாயத்து பெருமைக்காக எங்க குல பெருமையும் குடும்பத்து பெருமையும் இழக்க நாங்க தயாரா இல்லையா மச்சா நீங்க போய் நம்ம பசங்களை கூட்டு வாங்க அவனுக்கு தள்ளி வச்சா தள்ளி வச்சுட்டு போட்டு என்னமோ இந்த ஊர்ல உலகம் நினைச்சிட்டு இருக்கானுங்க என்ன சொல்றீங்க மச்சான் பேச்சுக்கு மறு பேச்சு இல்ல ஐயா மாமனும் மச்சான் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஊரே வேண்டான்னு சொல்றீங்களா என்னயா புட்ட ஆளுகாலும் பேசிக்கிட்டே போறீங்க உங்கள எவன் யோக்கியமோ அவங்கள கை நீட்டி குத்தம் சொல்லுங்க நாங்க ஏத்துக்கிறோம் இனிமே எவனாவது பேசுனீங்க உங்க வண்டவாளம் எல்லாம் அந்த இதுல ஏத்திடுவோம் எதுல தண்டவாளத்துல ஏத்திடுவோம் ஓலிக்கறி தண்டனகனட்டா கருவாடு குழம்பு தண்டனகனட்டா எடுத்து உடவா இப்ப நாங்க என்னைய சொல்லிட்டோம் முதல்ல இருந்தே உங்க ரெண்டு குடும்பமும் ஒத்துமையா இருக்கணும்னு பாடுபட்டதே நாங்க தானையா நீங்க ஒத்துமையா இருந்தா எங்கள விட சந்தோஷப்படுறவங்க யாரா இருக்க முடியும் சரிய தலைவரையா தீர்ப்பு சொல்லுங்க இது மாதிரி வயித்துல குழந்தை உண்டாயிட்டா அது குத்தமா அதுக்கு என்ன தண்டனைங்கிறது நம்ம ஊர் பஞ்சாயத்துல இதுவரைக்கும் வழக்கம் இல்லாத ஒரு காரியம் அதனால செண்பகத்தோட வயித்துல வளர்ற குழந்தையோட எதிர்காலத்துக்காக செண்பகம் தங்கராஜி சோடிய மன்னிச்சிடலாம்னு சொல்றேன் நீங்க என்னையா சொல்றீங்க அப்படியே செய்யுங்க ஏ தங்கராஜி என் மருமாவ பத்திரமா பாத்திரை கூட்டிட்டு வா ஏ பாத்திரம்
என்ன மனுஷருங்க மாப்பிள்ள தங்கச்சி மேல இருந்த பாசத்தினால நான் கண்மூடி தரமா நடந்துகிட்டேன் பரவாயில்ல இப்பவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுவே எனக்கு போதும் அன்னைக்கு யார் வீட்லயே வச்சுதானே கட்டில் மேல பூ போட்டு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது நம்ம வீட்லயே கட்டில் மேல பூ போட்டு என்ன ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாடணும்னு சொல்லுவீங்கல்ல இப்ப கூத்தாடிங்களால தான் ஊரே ஒண்ணா சேர்ந்திருக்குது இவங்க சொன்னதே நானும் சொல்றேன்